தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தமிழ் விடுதோது போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் கணிய நிறுவனத்தின் வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா? இன்று காலை நடந்த 9வது வகுப்பு 100 வினாக்கள் வந்து தமிழ் தேர்வு நடந்துருச்சு. அதை சிறப்பாக வந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ கலந்துரையாடல் செய்ய போகிறோம். 9th 10th பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஏன்னா அதிகமான கேள்விகள் வந்து 9வது 10வது புத்தகத்தில் இடம்பெறலாம். அதனால் தெளிவாக ரிவிஷன் படிச்சுட்டு டெஸ்ட்டை தெளிவாக அடிங்க. இப்போ வினாக்களை நம்ம சரியாக பார்ப்போம், சரிங்களா? இன்று கேட்கப்பட்ட முதல் கேள்வி, கிரேக்க மொழியின் தொன்மை காப்பியமான இலியத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 8வது நூற்றாண்டை சார்ந்தது. கிரேக்க மொழி பழமையான மொழிகளில் ஒன்று, கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழிகளில் இலியத் காப்பியம் வந்து 8வது நூற்றாண்டை சேர்ந்தது. தமிழ் மொழியினுடைய இலியட்டும் இதுவே, ஒடிசியும் இதுவே என்று அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி என்று சொன்னவர் யாருப்பா? ஜி போப் சொல்லியிருப்பார். தமிழ் மொழியின் இலியட்டும் ஒடிசியும் எது? சீவக சிந்தாமணி என்று யார் சொல்லியிருப்பாங்க? ஜி போப் சொல்லியிருப்பாரு. கிரேக்க மொழியின் தொன்மை காப்பியமான இலியட் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுனா 8வது நூற்றாண்டை சேர்ந்தது, சரிங்களா? 8வது நூற்றாண்டை சேர்ந்தது, சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, அழியா வனப்பொன்று அழகு அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வனப்பு, வனப்புனப்பா அழகு, சரிங்களா? எத்தனை வகை வனப்பு சொல்றாங்க? 8 வகை வனப்பு. தமிழ் மொழியே நீ 8 வகை வனப்பு உண்டுவதாய் இருக்கிறாய் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? தமிழ் விடு தூது, சரிங்களா? தூது என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. காமம் மிக்க கழிபடர் கிழவி என்ற தொல்காப்பிய நூற்பா அடிப்படையில் அமைந்தது தான் தூது, சரிங்களா? உயிர்தனை பொருளையோ அக்ரிணை பொருளையோ என்ன செய்வோம்? தூது விட்டு பாடுவோம். மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தமிழையே தூது விட்டு பாடப்பட்டதான் என்னது? தமிழ் விடு தூது, சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் தூது வகை எதுன்னா நெஞ்சு விடு தூது. உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நெஞ்சு விடு தூது தான் தமிழின் முதல் தூது. தமிழ் விடு தூது எழுதியவர் ஆசிரியர் பெயர் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அறியப்படவில்லை. தமிழ் விடு, ஆனால் இதை முதல் முதல பதிப்பித்தவர் யாரு? ஊவேசா, சரிங்களா? ஊவேசா 1930ஆம் ஆண்டு என்ன செஞ்சிருக்காரு? பதிப்பித்திருக்காப்புல, சரிங்களா? 1930ல் பதிப்பிச்சிருக்காங்க, சரிங்களா? தமிழ் விடு தூதை பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை கன்னிகள் இருக்குப்பா? 268 கன்னிகள் இருக்கு, சரிங்களா? 1930ல் பதிப்பிச்சிருக்காரு ஓவேசா. 268 கன்னிகளை இதுட்டு ஏன் விசியில் ஏற்கனவே கேட்ட கேள்விப்பா, தமிழ் விடு தூதியில் உள்ள கன்னிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 268, சரிங்களா? அடுத்து தென்றல் விடுத்தூது. தென்றல் விடுத்தூது எழுதியவர் யாரு? பத்மகிரியார், சரிங்களா? பத்மகிரியார் எழுதிதான் தென்றல் விடுத்தூது. அழகர் கிள்ளை விடுத்தூது பல பட்டடை சொக்கநாத புலவர், சரிங்களா? அழகர் மலை, சரிங்களா? அழகர் நம்ம முருகனுடைய 6 படைவீடுகளில் 6ஆம் படைவீடு எது? பழமுதிர்ச்சோலை. அந்த பழமுதிர்ச்சோலையில் மேலே அழகர் கோயில் இருக்குது. அதில் வீட்டு இருக்கிறது தான் அழகர். திருமாலை கடவுள் காதல் கொண்டு பாடுவது கிளியை தூதுவிடுதாக பாடப்படுது. அழகர் கிள்ளை விடு தூது. கிள்ளை நானாப்பா கிளி, கிளி விடு தூது, சரிங்களா? அழகர் கிள்ளை விடு தூது. காக்கை விடு தூது ஒருத்தர் பாடியிருக்காரு. வெள்ளை வாரணனார், வெள்ளை வாரணார் பாடுகிறது தான் என்னது? காக்கை விடு தூது, சரிங்களா? காக்கை பாடினியம் என்ற நூலை எழுதியவர் யாரு? நம்ம இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் யாரு? இளங்குமரனார். அவர் தான் காக்கை பாடினியம் என்ற நூலை எழுதியிருப்பார், சரிங்களா? தூதுகளில் முக்கியமாக வந்து நம்ம சிலபஸில் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று தமிழ் விடு தூது. நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். 9th புத்தகத்தில் அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம கணியன் பொது தமிழ்லையும் தொகுத்து பழைய சமச்சீர் கல்வியில் 10th புத்தகத்தில் இருக்கும். இப்போ 9th புத்தகத்தில் கொடுத்துருவாங்க. ரெண்டு சேர்த்துமே நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம். சரியாக பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? ரைட்டு. அடுத்து அதாவது தூது இலக்கியத்தை தான் என்ன சொல்லுவான்? சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம். சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவதுனா தூது, சரிங்களா? ரைட்டு. அடுத்து 3வது கேள்வி, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே அப்படின்ட்டு அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் அப்படின்ட்டு தமிழ் மொழியின் சிறப்பை பாடக்கூடிய ஒரு பாடலில் வந்து அருமையாக யார் பாடியிருக்கா? ஈரோடு தமிழன்பன் பாடியிருக்காப்புல. ஈரோடு தமிழன்பன் பாடியிருக்காப்புல. இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யார்னா ஈரோடு தமிழன்பன். இவருடைய இயற்பெயர் என்ன? ஜெகதீசன். என்ன பேருப்பா? ஜெகதீசன். ஒரு குழந்தையின் புன்னகையையும், சரிங்களா, ஒரு பூவியின் மலர்ச்சியையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று சொன்னவர் யாரு? ஈரோடு தமிழன்பன் தான். இவர் தான் 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை தொகுப்பு காண்டி திருக்குறளை வச்சு கவிதைகள் எழுதியிருப்பாரு. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. யாரு? ஈரோடு தமிழன்பன், சரிங்களா? எழில் ஓவியம் எழுதியவர் யாருன்னா வாணிதாசன். தமிழ ஈரோடு தமிழன்பன் தமிழ் ஓவியம், சரிங்களா?
எட்டாவது புத்தகத்திலும் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க சரிங்களா. எழிலோவியம் வாணிதாசன் சரிங்களா. தமிழோவியம் யாருன்னா ஈரோடு தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் தான் தமிழோவியம் எழுதியிருப்பாரு சரிங்களா. அதே மாதிரி நிறைய லிமரைக்கு சென்றிக்கு அப்படின்ற குறும்பா வடிவங்கள் அதிகமாக எழுதினவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் எழுதியிருப்பாரு சரிங்களா. 2004 வணக்கம் வள்ளுவன்றதுனா நூல் கவிதை நூல் சரிங்களா. கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு, ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது, எந்த நூல்களில் திருவிக்கா வந்து தமிழ் ஓவியம் என்று சொல்றாருன்னா பத்து பாட்டு, பத்து பாட்டு நூல்களை தமிழ் ஓவியம் என்று சொல்றாரு. தமிழின் இன்பக்களம் எதை சொல்லுவாரு, கலித்தொகையை சொல்லுவார். தமிழின் இன்பக்களம் எது, கலித்தொகை. தமிழ் ஓவியம் எதுனா பத்து பாட்டு என்று சொல்றவர் யாருப்பா, தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் சரிங்களா. முத்தையா என்ற இயற்பெயரை உடையவர் யாரு, கண்ணதாசன் சரிங்களா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னப்பா, முத்தையா. தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராகவும் இருப்பாரு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரந்தொடுப்பேன் என்று பாடியவர் யாரு தான், கண்ணதாசன் தான் சரிங்களா. சிக்கனம் என்ற கவிதை எழுதியவர் யாரு, சுரதா. உரநடையின் சிக்கனம் தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் காதல் என்று சிக்கனத்தை பத்தி கவிதை எழுதியவர் யாருன்னா சுரதா பாடியிருப்பார் சரிங்களா. ஓமை கவிஞர் யாருப்பா, சுரதா. புரட்சி கவிஞர் யாரு, பாரதி தாசன், பாரதி தாசன் சரிங்களா. நாளை என் தாய்மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னவர் யாரு, ரசுல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி இறக்குமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னவர் ரசுல் கம்சதேவ். தமிழ்நாட்டு ரசுல் கம்சதேவ் யாரு, பாரதி தாசன் சரிங்களா. அடுத்த கேள்வி, மண்டுபுணல் பரந்தவயல் வளர்முதலின் சுருள் விரிய என்ற பெரிய புராண பாடலில் வளர்முதல் என்பதன் பொருள் என்ன சரிங்களா. வளர்முதல் என்னப்பா, நெற்பயிர். வளர் முதல் வளர்கக்கூடிய முதல் நெற்பயிரத்தான் சொல்லியிருப்பாரு சேக்கிழாறு. அந்த காவிரி நாட்டினுடைய சிறப்பா அவ்வளவு அருமையா, அங்க இருக்கக்கூடிய மூங்கில் வளம் கரும்பு வளம் எல்லாத்தையுமே அருமையா சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதுல நெற்பயிர் தான் என்ன சொல்றாங்க, வளர் முதல் என்று சொல்றாங்க சரிங்களா. காவிரி நாட்டினுடைய காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு யார் பாடியிருப்பா, பாரதியார் பாடியிருப்பாரு. சேரநாட்டு தந்தங்கள் பரிசளிப்போம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று பாடியவர் யாருன்னா நம் மகாகவி பாரதியார் பாடியிருப்பார் சரிங்களா. காவிரியார் எங்கே உற்பத்தி ஆகுது, குடகு என்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது சரிங்களா. களை, களைன்னப்பா மூங்கில், என்னப்பா களைன்னது மூங்கில். கண்ணல், கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பின்றார். கண்ணல் என்னப்பா, கரும்பு சரிங்களா. கரும்பு யாருடைய காலத்துல தமிழ்நாட்டில் பயிரிட்டாங்க, அதியமானின் முன்னோரு காலத்துல தான் என்ன செஞ்சிருப்பாங்க, கரும்பு தமிழ்நாட்டில் பயிரிட்டு இருப்பாங்க சரிங்களா. 24 மணி நேரமும் ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு மரம் தான் எந்த மரம், அரச மரம். புத்தர் எந்த மரத்தின் அடியில ஞானம் பெற்றிருப்பாரு, அரச மரம் தான். அரச மரத்தை என்ன சொல்லுவாங்க, போதி மரம் என்று சொல்லுவாங்க சரிங்களா. ரைட்டு, அடுத்த 5வது கேள்வி, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் சரிங்களா. பாரதியாருடைய வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணவராக விளங்கியவர் யாருன்னா தமிழ் ஒளி சரிங்களா. தமிழ் ஒளி தான் பட்ட மரம் என்ற ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க. அந்த மரம் ஒரு பட்டு போன மரம் வந்து கவிதை பாடுற மாதிரி அருமையாக எழுதியிருப்பாரு தமிழ் ஒளி. இவர் தான் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் சரிங்களா. நிறைய நூல்கள் எழுதியிருக்காப்புல, அதில் மாதவி காவியம் சரிங்களா. கண்ணகி புரட்சி காப்பியாக இருப்பா பாவேந்தர் பாரதிதாசன், மாதவி காவியமாக இருந்தால் தமிழ் ஒளி எழுதியிருப்பார் சரிங்களா. வள்ளிக்கண்ணன், புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன் சரிங்களா. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், யாப்பு செய்யிலிருந்து புதுக்கவிதையை பரவலாக்க கொண்டு வந்ததில் ஒருத்தர் தான் வள்ளிக்கண்ணன் சரிங்களா. ஏழையின் வீட்டில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன என்பது யாருடையது, வள்ளிக்கண்ணனுடைய இதுதான் சரிங்களா. சிசு செல்லப்பா, எழுத்து இதழை தொடங்கியவர் சரிங்களா. எழுத்து, மணிக்கொடி என்ற ரெண்டு இதழ்கள் வந்து புதுக்கவிதையை பரவலாக்க தொண்டாட்டியிருக்கேன். அதில் எழுத்து இதழை தொடர்ந்த எழுத்து இதழை தொடங்கியவர் யாரு, சிசு செல்லப்பா. 2001 சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு சரிங்களா. சண்டமாருதம் என்ற இதழை நடத்தியவர் யாரு, கண்ணதாசன் சரிங்களா. சண்டமாருதம் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா கண்ணதாசன். சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுவர் யாரு, பசும்பொன் உ முத்துராமலிங்கத்தேவர், பிரணவ கேசரி, இந்து புத்த சமய மேதை. சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுவார்னா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர். சண்டமாருதம் என்று இதழை நடத்தியவர் யாருன்னா கவியரசு கண்ணதாசன். தென்றல், சண்டமாருதம் இந்த இதழ்கள்லாம் யார் நடத்தியிருப்பாருன்னா கண்ணதாசன் நடத்தியிருப்பாரு சரிங்களா. அடுத்து 6வது கேள்வி, பொருத்துக யாக்கைன்னப்பா உடம்பு, புன்புலம் என்னது, புள்ளிய நிலப்புலம்னு நிலபுலம் இருக்கான்னு கேட்குறேன். புலம்னு என்னப்பா பொருள்,
நிலம் தான் சரிங்களா. வாவி வாவினப்பா பொய்கை, சூடுனானது நெல்லரி கட்டு. அப்போ ஆன்சர் என்னது 3, 4, 2, 1 சரிங்களா. அந்த பெரிய புராணத்தில் அந்த இதில் தான் அந்த பொருத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது கேள்வி. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவு, இவ்வடிவுகளால் அதனோடு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். அப்போ ஓரறிவு உயிர் எது, இரண்டறிவு எது, 3வது அறிவு, 4வது அறிவு, 5வது அறிவு, 6வது அறிவு என்று வகைப்படுத்தியிருப்பார். அந்த தொல்காப்பிய பாட்டு தான் அந்த பாட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒன்றறிவு அறிவே உற்றறிவு அறிவு. ஒன்றறிவுன்னு என்னதான், உற்று பார்க்கக்கூடியது, ஒரு உடல் இருக்கக்கூடியது சரிங்களா. உடல் இருந்தால் அது என்ன, உடல் மட்டும் இருந்தால் என்னது ஓரறிவு. அதனோடு நாவே, அந்த உடலோடு நாவுன்னு என்னது, நாக்கு இருந்தால் என்ன அறிவுப்பா, ஈரறிவு சரிங்களா. அப்போ இங்கே அதனோடுன்றது எதை குறிக்குது, இந்த இடத்துல முதல் அறிவில் இருக்கக்கூடிய உற்றறிவுலாம் குறிக்குது சரிங்களா. அப்போ உற்றறிவுலாம் தொடு உடலோடு இருக்கக்கூடியதா என்னது, என்னது முதலறிவு. உற்றறிதல் உற்று பார்க்கணும், தொடு உணர்வோடு இருக்கக்கூடியதா என்னது முதலறிவுன்னு சொல்லுவான் சரிங்களா. அப்போ அதனோடு என்பது என்பது என்ன, இந்த பாட்டு வரியில் எதை குறிக்குது, முதலறிவை சேர்த்து குறிக்குது. அப்போ அதனோடு நாவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனோடு என்பது எதை குறிக்குது, தொடு உணர்வை குறிக்குது சரிங்களா. ஓரறிவு கண் சரியா, உடல் உடல் நாக்கு கண் காது செவி மனம், மொத்தம் எத்தனை அறிவுப்பா, 6 அறிவு. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் தான் யாரு, தொல்காப்பியர் சரிங்களா. ஓர் அறிவு எதுக்குப்பா, புல் மரத்துக்கு எத்தனை அறிவு, ஓர் அறிவு வரும் சரிங்களா. தொல்காப்பியத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குப்பா, 3 பிரிவுகள், எழுத்து சொல் பொருள். எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, 27 அதிகாரங்களை கொண்டது தான். அந்த காலத்திலே வந்து எழுத்துக்கள் உடல்ல இப்படி தோன்றுது என்றது அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு உச்சபட்சமாக சொல்கிறாங்க. எப்படி உயிரெழுத்துக்கள் எங்கே தோன்றுறது, மெய் எழுத்துக்கள் எங்கே தோன்றுறது, வள்ளினை எங்கே தோன்றுறது, மெல்லினை எங்கே தோன்றுறது, எழுத்துக்களை தோன்றும் அடிப்படையில் தொல்காப்பியர் வந்து அப்பயே கணிச்சிருக்காரு. இது அறிவியல் அறிவியல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது, அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு தொல்காப்பியருடைய அந்த ஒளி தோன்ற இடத்த வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சரிங்களா. ரைட்டு, அப்போ ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் சரிங்களா. ரைட், அடுத்து 8வது கேள்வி. இந்தியாவின் முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்த தொல்லியல் அறிஞர் சரிங்களா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு கல்லாயுதம் எங்கே, 1863 சரிங்களா, சென்னை பல்லாவரத்தில் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சவர் யாருப்பா, ராபர்ட் புரூஸ்ட் சரிங்களா. சென்னை இந்தியாவில் முதல் முதல்ல கல்லாயுதம் வந்து சென்னையில் வந்து பல்லாவரத்தில் 1863 கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் புரூஸ்புட் சரிங்களா. அடுத்து 9வது கேள்வி. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவையாவே மாடுகள் தான். மாடைத்தான் நம்ம வீரத்துக்கும் சொல்கிறோம், விளைச்சலுக்கும் சொல்கிறோம், செல்வத்துக்கும். ஏன்னா மாடு என்றாலே அறிஞர் பொருள் என்ன, அது செல்வம். மாடு என்றாலே பொருள் என்னப்பா, செல்வம் என்ற ஒரு பொருள் உண்டு சரிங்களா. ரைட், அடுத்து 10. வள்ளினம் மிகா இடங்களில் எது தவறானது சரிங்களா. வினைத்தொகையில் என்ன செய்யாது, வள்ளினம் மிகாது. கயல்விழி சரிங்களா, கயல்விழின்னது ஊமைத்தொகை சரிங்களா. அதாவது ஊறுகாய் சரிங்களா, ஊறுகாய் என்ன செய்யுது, வள்ளினா மிகாது. எழுவாய் தொடர் சரிங்களா, எழுவாய் தொடர்னா என்னது, அவன் பாடம் படித்தான், ஒரு எழுவாய் ஒரு செயலை குறிக்கிறது, அதில் மிகாது. விழித்தொடர் கண்ணாவா கதிரவா வா என்ன செய்யுது, வள்ளினம் மிகாது. ஊமைத்தொகை, ஊமைத்தொகை சரிங்களா, தாமரை பாதம் சரிங்களா. இப்போ தாமரை பாதம் சொல்கிறான், தாமரை போன்ற பாதம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது, கசதப வள்ளினா மிகுது. அப்போ என்ன செய்யும், ஊமைத்தொகையில் வள்ளினம் என்ன செய்யும், வள்ளினம் மிகும். இங்கே வள்ளின மிகா இடம் கேட்டிருக்காங்க. அப்போ எது மட்டும் இதில் ஊமை தொகை சரிங்களா, அது வள்ளினா மிகும். அப்போ ஊமை தொகையில் வள்ளின மிகா இடங்களில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஊமை தொகை தான். ஏன்னா ஊமை தொகையில் என்ன செய்யும், வள்ளினம் மிகும், தாமரை போன்ற முகம் சரிங்களா. அப்போ ஊமை தாமரை பாதம் சரியா. ஒரு சில வார்த்தைகளில் வள்ளின மிகாது ஊமை தொகையில், ஆனால் பெரும்பாலும் ஊமை தொகையில் என்ன செய்யும், வள்ளினம் மிகும். பொதுவாக ஊமை தொகையில் வள்ளினம் மிகுமா மிகாதாண்டா, வள்ளினம் மிகும். தாமரை பாதம் என்ன செய்யுது, இப்போ வள்ளினம் மிகுது சரிங்களா. ரைட்டு, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11வது கேள்வி. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்ற வரிகளில் இடம்பெற்ற பாடல் தலைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கிளிக்கு இறக்கை இறக்கு வரைக்கும் கீழ்வானம் கிழக்கு வானம் தூரம் இல்லை அப்படின்ற ஒரு அருமையான பாடலை வைரமுத்து அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பார். அதனுடைய தலைப்பு தான் என்னது, ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னு எழுதியிருப்பார் சரிங்களா. அதாவது தமிழில் வந்து எல்லா திசையே ஏவும் திசையில் அம்பை போல் இருந்த இனத்தை மாற்றுங்கள், எல்லா கோள்களிலும் ஏவுகணையில் தமிழை செலுத்துங்கள் அப்படின்னு அருமையாக வந்து தமிழ் சார்ந்த தொழில்நுட்ப விஷயங்களை கவிதைகளை எடுத்து வைத்திருப்பார் வைரமுத்து. அது எந்த தலைப்பு இடம்பெற்றிருக்குன்னா,
ஓ என் சமகால தோழர்களே என்ற தலைப்புல தான் இடம்பெற்றிருந்திருக்கேன். சரிங்களா? வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் மெட்டூர்ல பிறந்தவர். அவர் இருக்க ஊர் இப்ப வடுகவட்டி, ஆனா அவர் சொந்த ஊர் வந்து மெட்டூர். இந்தியாவிலேயே வந்து பாட திரைப்பாடலுக்காக 7 முறை தேசிய விருது பெற்ற ஒரே நபர் யாருன்னா வைரமுத்து அவர்கள் தான். 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்காடி என்ன செஞ்சிருப்பாரு, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாரு. சரிங்களா? அவரு ஓ என் சமகால தோழர்கள் என்ற தலைப்புல தான் இந்த அறிவியல் கருத்து சார்ந்த பாடலை பாடியிருப்பாரு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்ற பாடல் வரிகள் யாருடையது, வைரமுத்து அவர்களுடையது. சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி, தொல்காப்பியத்தின் அதிகாரங்களுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. சரிங்களா? பார்த்துருக்காங்க, நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கணங்களில் ஒன்று தொல்காப்பியம். எழுத்து சொல் பொருள் மூன்றே மூன்று இலக்கணத்தை தான் சொல்லு, எந்த இலக்கணம் கிடையாது, அணி இலக்கணம் மட்டும் கிடையாது. சரிங்களா? அடுத்து 13, கூற்றை ஆராய. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஆமா, சங்க இலக்கியங்கள் தான் ஃபஸ்ட்டு 8 தொகையும் 10 பாட்டு. அதை தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கேன், நீதி இலக்கியங்கள் நீதி நூல்கள் தோன்றிருக்கேன். அந்த நூல் அந்த நீதி நூல்கள் 15 மேற்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. 15 மேற்கணக்குன்னு கொடுத்துருக்காங்க, 15 கீழ்கணக்கு தான். சரிங்களா? 10 பாட்டு 8 தொகையும் 15 மேற்கணக்கு, பின்னாடி தோன்றியதெல்லாம் என்னது 15 கீழ்கணக்கு. அப்ப 1 சரி 2 தவறு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற கேள்வி 14வது கேள்வி, பொறுத்துக ஆண்டுகளை கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்களை பத்தி ஒரு பாடம் இருக்கு, அதுல வந்து அவங்க யாரா ஒரு 5 பெண்கள் இருப்பாங்க, அவங்களுடைய காலம் அதை பத்தி ஒரு கொடுத்துருக்காங்க. 1886 to 1962 யாருடைய காலம், முத்துலட்சுமி அம்மையாருடைய காலம். 1858 to 1922 பண்டித ரமாபாயுடைய காலம். 1883 to 1962 மூவலூர் ராமம்மர். சரிங்களா? 1870 to 1960 ஐடா சோபியா ஸ்கட்டர் அவங்களுடைய காலம். 1831 to 1897 சாவித்திரி பாய் பூலேவுடைய காலம். சரிங்களா? இல்ல முக்கியமா வந்து நம்ம குறிப்பிட்டுள்ள முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி 2 கேள்வி கேட்டு விட்டாங்க. சரிங்களா? சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் யாரு, முத்துலட்சுமி அம்மையார் தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யாருனாலும் இதுதான். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருனாலும் முத்துலட்சுமி அம்மையார் தான். சரிங்களா? அதே மாதிரி பண்டித ரமாபாய் வந்து பெண்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை ஒருத்தவங்க. ஐடா சோபியா ஸ்கட்டர் என்பவர் வந்து மருத்துவர். சரிங்களா? வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க வந்து இலவச மருத்துவம் பார்த்தவங்க யாருன்னா ஐடா சோபியா ஸ்கட்டர். சரிங்களா? மூவலூர் ராமவர் என்ன சொல்லுவான், தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு அரும்பாடுபட்டவங்க. தமிழகத்தின் அன்னி பேசன்ட் அம்மையார் யார சொல்றோம், மூவலூர் ராமவர்த அம்மையார சொல்றோம். சொன்னவர் யாரு, திரு வி கல்யாண சுந்தரம். சரிங்களா? அதே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருப்பா, சாவித்திரி பாய் பூலே. சரிங்களா? அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி 15வது கேள்வி, பதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதம் எத்தனை வகைப்படும்பா, பகுபதம் பகாபதம் என 2 வகைப்படும். சரிங்களா? பதம் வந்து பகுபதம் பகாபதம் என 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் தான் எத்தனை, 6, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என பகுபத உறுப்புகள் தான் எத்தனை, 6 வகைப்படும். அதே மாதிரி பகுபதம் எத்தனை வகைப்படும், பெயர் பகுபதம் வினை பகுபதம் இடை பகுபதம் உரி பகுபதம் என பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். சரிங்களா? பதம் 2 வகைப்படும், பகுபத உறுப்புகள் 6. சரிங்களா? பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 16வது கேள்வி, கூற்றை ஆராய்க. சிந்தி என்பது ஓசை நயத்துடன் பாடக்கூடிய வகை. சரிங்களா? நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றிய வடிவம் சிலப்பதிகார காலத்திலிருந்து வழக்கில் இருந்து வருகிறது. ஆமா, கண்டிப்பா வந்து சிந்து என்பது ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவுதான். சரிங்களா? ஓர் எதுகை பெற்ற 2 அடியால் பாடப்படுவது, ஓர் எதுகை பெற்ற 2 அடியால் பாடப்படுவதுதான் சிந்து என்ற வகைன்னு சொல்லுவான். இது ஒரு நாட்டுப்புற பா வடிவம் தான். சரிங்களா? இது எப்பறம் இருக்குன்றாங்க, சிலப்பதிகார காலத்திலிருந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூற்று 1 சரி 2 சரி. அப்ப சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த சிந்து பாடல்கள் சிந்து வடிவத்தை நாட்டுப்புற வடிவத்தை நம்முடைய பாடல்கள் அதிகமாக கொண்டவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அதனால பாரதியார் என்ன சொல்லுவான், சிந்துக்கு தந்தை என்று சொல்லுவான். அதே காவடி சிந்தின், காவடி சிந்தின் தந்தை யார் சொல்லுவான், அண்ணாமலையார் சொல்லுவான். சிந்துக்கு தந்தை பாரதியார், காவடி சிந்தின் தந்தையார்னா அண்ணாமலையார். சரிங்களா? அடுத்து 17, 4 மலை கொண்ட பெருநகரம். இது ஒரு சிந்து பாட்டு தான். சிந்து பாட்டுல மதுரையினுடைய பெருமையை சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல 4 மலை, மதுரையை சுத்தி யானைமலை, நாகமலை, பசுமலை, சமணமலை, இந்த 4 மலை கொண்ட பெருநகரம். இதுக்கு நான்மாட கூடல் என்று நல்ல பெயராம். நான்மாட கூடல் எதுப்பா, மதுரை. 4 மாடங்கள் கூடல் நகரம்னாலும் நான்மாட கூடல்னாலும் மதுரையை தான் குறிக்கும். சரிங்களா? அது தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவதுனாலும் மதுரை தான். சரிங்களா? அப்போ 4 மலைகள், யானைமலை, நாகமலை, பசுமலை, சமணமலை போன்ற மலைகளில் வாழ்ந்து பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் எழுதிதான் என்னது, 4 அடியார் சமண முனிவர்களால் எழுதப்பட்டிருக்கு. அது பாண்டி நாட்டில் உள்ள மலைகளில் தங்கி வாழ்ந்தவர்களால் தான் எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து 18, கொற்கை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை பரிசளித்தார்கள் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யாருன்னா ஸ்ட்ராபோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, கொற்கையாண்ட பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு
முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் சரிங்களா. பாண்டியர்களுடைய துறைமுக நகரம் எதுனா கொர்க்கை, கொர்க்கை சரிங்களா, கொர்க்கை தான். அந்த கொர்க்கை முத்தை வந்து ரோம் நாட்டுக்கு, ரோம் நாட்டு அகஸ்டஸ் மன்னருக்கு வந்து பரிசாக கொடுத்தாங்க என்ற செய்தியை யார் சொல்லியிருக்காங்க, ட்ராபோ என்ற ஒரு அறிஞர் தான் என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு சரிங்களா. அதே மாதிரி மெகஸ்தனிஸ் மார்க்கோ போலோ புள்ளின்னு இவங்கெல்லாம் வெளிநாட்டு பயணிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய குறிப்புகளை எழுதியிருப்பாங்க. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தான் என்ன அது, இண்டிகோ. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தான் என்னப்பா, இண்டிகோ சரிங்களா. புனித பயணிகளின் இளவரசன் யாருப்பா, யுவான் சுவாங்க சொல்லுவாங்க. புனித பயணிகளின் இளவரசன் யார் சொல்லுவாங்க, யுவான் சுவான்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து 19வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவி ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்ற கூற்று யாருடைய கூற்று, யாருப்பா சொல்லியிருப்பா, அறிஞர் அண்ணாதான் சொல்லியிருப்பாரு. கம்பராமாயணத்துக்கு எதிராக எழுதப்பட்டது தான் அது ராவண காவியம். ஆனால் கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்கும், ராவண காவியத்தில் 5 காண்டங்கள் இருக்கும். ராவண காவியம் எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை. அருமையாக வந்து நம்ம புத்தகத்தில் அந்த 5 இணைகளுக்குரிய பாடல்களை வந்து சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த இயற்கை வளத்தோடு இருக்கக்கூடியது ராவண காவியத்தில் அருமையாக சொல்லியிருப்பாங்க. ராவணகாவியம் எழுதியவர் யாருன்னா புலவர் குழந்தை, பெரியாரின் வேண்டுகோள் குழங்க இணங்க. திருக்குறளுக்கு எத்தனை நாள் உரை எழுதியிருப்பார், 25 நாட்களில் என்ன செஞ்சிருப்பார், புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் சரிங்களா. அதே மாதிரி திருவிக்கா, திருவிக்கா வந்து பூக்களிலே சிறந்தப்பு பருத்தி பூ என்று சொன்னவர் யார் தான்ப்பா, திருவிக்கா. தமிழ் தென்றல் சரிங்களா, தமிழ் தென்றல் யாருனாலும் திருவி கல்யாண சுந்தரனார் தான் சரிங்களா. கண்ணகி புரட்சி காப்பி யாருப்பா, பாரதி தாசியம், பாரதிதாசன். ராவண காவி யாருன்னா புலவர் குழந்தை சரிங்களா. அடுத்து 20வது கேள்வி, நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படும், ஆச்சா மரம் என்ன மரம்ப்பா, ஆச்சா மரத்தில் என்ன செய்வாங்க, நாகசுர கருவி செய்வாங்க சரிங்களா. அடுத்து 21, தி ஜானகிராமியன் குறித்த கூற்றுகளை அறிய, ஒரு சிறந்த எழுத்தாளர்களை ஒருத்தர் தான் தி ஜானகிராமன் சரிங்களா. தஞ்சை மண்வாசனுடன் கதைகளை படைத்தவர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர், வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் பெற்றவர், மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசமுத்திரன், ஆனந்தவுடன், கல்கி போன்ற இதழ்களில் இவர் கதைகள் வெளிவந்துள்ளன சரிங்களா. செம்பருத்தி, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டதுப்பா, செம்பருத்தி என்ற நூலை யார் எழுதியிருப்பா, ஜானகிராமன் எழுதியிருப்பார். இதை அனைத்துமே என்ன இருக்கு, ஜானகிராமனுடைய கருத்துக்கள் கூற்றுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. செய்தி என்ற ஒரு சிறுகதையை தான் நம்மளுக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ரைட்டு, அடுத்து 22, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று சொன்னவர் யாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டெல்லி சாலோ, டெல்லியை நோக்கி செல் என்று சொன்னவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். ரத்தம் கூடு சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னவர் யார் தான், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சரிங்களா. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்று சொன்னவர் யாருப்பா, பாலகங்காதர திலகர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பொறுப்பேற்ற பிறகு தென்னிந்தியாவிலிருந்து அதிக வீரர்களை அனுப்பியவர் யாரு, பசுமோன் முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அது தமிழ்நாட்டு பிரிவின் தலைவராக யார் இருந்திருப்பா, பசுமோன் ஓ முத்துராமலிங்க தேவர் இருந்திருப்பார் சரிங்களா. அடுத்து 23, முதுநாரை பெருநாரை முதுகுருகு பெருங்குருங்கு என்பதெல்லாம் என்ன நூல்கள், இசை நூல்கள். முத்தமிழ் இயல் இசை நாடகத்தில் இசையை பற்றி சொல்லக்கூடிய தமிழுடைய பழைய நூல்கள் எதுன்னு பார்த்தோமாக்கு, முதுநாரை பெருநாரை முதுகுருகு பெருங்குருகு என்பதெல்லாம் இசை நூல்கள் சரிங்களா. மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய ஓவிய நூல் என்னது, தச்சின சித்திரம் என்று சொல்வோம் சரிங்களா. அதே மாதிரி நாடக நூல்கள், தமிழில் தமிழ் நாடக பேராசிரியர் யாருப்பா, பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருப்பா, சங்கரசாமிகள். தமிழ் நாடக தந்தையார் பம்மல் சம்பந்தனார். நாடக மறுமலர்ச்சியின் தந்தையார்னா கந்தசாமி. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தையார்னா ச கந்தசாமி. கூத்துக்கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் யார்னா நான் முத்துசாமி சரிங்களா. கூத்துக்கடை சரிங்களா, கூத்துப்பற்றைகள் மூலியமாக வந்து நாடகக்கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று சொன்னவர் யார்னா நான் முத்துசாமி சரிங்களா. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்னா நான் முத்துசாமி சரிங்களா. அடுத்து 24, நிலையாமையை உணர்த்துவதற்கு சிறப்புடைய வீட்டின்பம் காரணமாக பல வழிகளிலும் நிலையற்ற ஒளியில் பொருந்திய நல நெறியினை மேற்கொள்ளுதல் எத்தனை கூறியது என தொல்காப்பியர் கூறினார்னா காஞ்சி திணை கூறியது சரிங்களா. பொதுவாக காஞ்சி என்றாலே அது நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திணையாக இருக்கிறது. புறத்திணைகள் 12ல் 1, அந்த காஞ்சி என்ற பெயரில் அமைந்த 10 பாட்டு நூல் பார்த்தீங்களாக்கு எந்த நூலுப்பா, மதுரை காஞ்சி சரிங்களா. மதுரை காஞ்சி, அதே 15 கீழ் கணக்கில் முதுமொழி காஞ்சி. மதுரை காஞ்சி எழுதியவர் யாரு, மாங்குடி மருதனார். முதுமொழி காஞ்சி எழுதியவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் எழுதியிருப்பார் சரிங்களா. பாடான் திணை சரிங்களா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடப்படுவது ஆண் மகனுடைய ஒழுக்க வீரத்தை பற்றி சொல்கிறதுதான் திணை, பாடான் திணை சரிங்களா. புறத்திணைகள் 12ல் புறநான் நூற்றில் சொல்லப்படாத திணை எதுப்பா, உளிங்கை திணை சரிங்களா. உளிங்கை திணை சரிங்களா. வஞ்சி திணை, வெச்சி கரந்தை வஞ்சி சரிங்களா. மன்னாசை கருதி ஒரு நாள் எதிர்நாட்டை போரிட போகும்போது என்ன பூச்சி பிடிச்சு போவாங்க, வஞ்சி பூ பிடிச்சு போவாங்க சரிங்களா.
அது மாற்று அரசனுடைய கோட்டையை சுற்றி வளைத்தல் வளைத்தலாகும் என்ன தினை உளிங்கை தினை. அவங்கள மாற்று அரசன் கோட்டையை கைப்பற்றும் போது சுற்றி வளைக்கிற போது என்ன பூ சூடி போவாங்க, உளிங்கை பூ சூடி போவாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது 25வது கேள்வி. யாப்பி இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? யாப்பி இலக்கணம், யாப்பி இலக்கண உறுப்புகள் எத்தனைப்பா? 6 எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைகள் 6 வகைப்படும். அதுல யாப்பி இலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்கள். ஏன்னா நம்ம அசை பார்ப்பதற்கு அடிப்படையாக இருப்பது குறில், நெடில், ஒற்று. சரிங்களா, தனிக்குறில், தனிக்குறில், ஒற்று, தனி நெடில், தனி நெடில், ஒற்று வந்தால் என்ன அசை? நேர் அசை. இருகுறில், இருகுறில், ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில், ஒற்று வந்தால் என்ன அசை? நிறை அசை என அழைக்கப்படும். சரிங்களா, அப்போ யாப் இலக்கணப்படி எழுத்துக்கள் எத்தனைனா 3 வகைப்படும். இலக்கண வகைப்படி சொற்கள் எத்தனை? இலக்கிய வகைப்படி சொற்கள் எத்தனை தான்? 4 தான். சரிங்களா, அதே மாதிரி 2 எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து என 2 வகைப்படும். வினா எழுத்துக்கள் எத்தனைப்பா? 5 எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சரிங்களா, 26 ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்? கன்ஃபூசியஸ். சரிங்களா, கன்ஃபூசியஸ் என்பவர் தான் வந்து ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர். இவங்க லாவோட்ஸு, மகாவீரர், புத்தர் எல்லாமே வந்து அந்த வாழ்வியல் ரீதியான கருத்துக்களை கூறியிருப்பாங்க. அதன்படியில் கன்ஃபூசியஸ் என்பது ஒரு மிகச்சிறந்த சீனாவினுடைய கல்வி தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, கல்வி ரீதியான கருத்துக்களை வந்து அருமையாக சொல்லியிருப்பாரு. ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு, அதுல ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்னா கன்ஃபூசியஸ். சரிங்களா, அடுத்து 27 பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்னதுப்பா? தொடை எனப்படும். சரிங்களா, பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது என்ன எனப்படும்? தொடை எனப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா, ஒரு தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். சரிங்களா, தலை வரும் சீரு முதல் சீரும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது என்ன சொல்லுவான்? தலை என்று சொல்லுவோம். அந்த தலை எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அடி சீர்கள் அடுத்து நடப்பது என்ன சொல்லுவான்? அடின்னு சொல்லுவான். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சரிங்களா, அடுத்து 28 கூற்றுகளை ஆராய குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் நாட்டு வளத்தை படம் பிடித்து காட்டுவது. குறுந்தொகையில் உள்ள கடல் வாழ்த்து உட்பட 401 பாடல்கள் உள்ளன. குறுந்தொகை தமிழர் வாழ்வின் புறப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை என்பது என்ன நூல்பா? ஒரு அகநூல். ஐநாக்கு அக. சரிங்களா, 8 தொகையில் அகநூல்கள் எத்தனைண்டா? 5 நூல். உப்பா ஐங்குறு 100, நற்றினை குறுந்தொகை, அகநானூறு கழித்தொகை. சரிங்களா, அப்போ என்ன நூல்? அகநூல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? புறப்பொருள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு கூற்று மட்டும், 3வது கூற்று மட்டும் தவறு. 1, 2 சரி, 3 தவறு. சரிங்களா, மற்றபடி ரைட்டு தான். ரைட்டா, 29 தன்னை வளர்த்த அம்மா நினைவாக வளர்த்தம்மா என்ற கதையை எழுதியவர் யாருன்னா? யாருப்பா? சு சமுத்திரம். சு சமுத்திரம் தான் எழுதியிருப்பார். அவர் பேருக்கு ஏத்தாப்புல சமுத்திரம்னா என்னப்பா பேர் இல்லை, கடல். கடலுக்கு ஏற்றாப்புல சிறந்த கற்பனை வளமும் கதை வளமும் கொண்டவர் யாருன்னா? சு சமுத்திரம். சரிங்களா, கரிசல் எழுத்தாளர்களை ஒரு குறிப்பிடத்தக்கவர் தான் யாரு? கி ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தின் தந்தை யாருன்னு சொல்லுவான்? அழகிரி சாமியை சொல்லுவான். சரிங்களா, அதுக்கடுத்து அவர் தான் அன்பளிப்பு. அழகிரி சாமி முதன் முதலில் சிறுகதைக்கான சாகித்யம் விருது பெற்றவர் யாருன்னா? அழகிரி சாமி. அன்பளிப்புக்கு வாங்கியிருப்பாரு. ராஜநாயர் ராஜநாராயணன் கோபல கிராமம் என்னன்னு நூலுக்கு சாகித்யம் விருது வாங்கியிருப்பாரு. கல்யாண்ஜி வனதாசன். சரிங்களா, கல்யாண சுந்தரம் அவருடைய இயற்பெயர். ஒரு சிறு இசை. சரிங்களா, இசைப்பா? ஒரு சிறு இசை. சரிங்களா, ஒரு சிறு இசை 2016 சிறுகதை தொகுப்புக்கு வாங்கியிருப்பாரு. சரிங்களா, பசுவையா தான் யாரு? சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி. சரிங்களா, ஜே ஜே சில குறிப்புகள், புளிய மரத்தின் கதை கதை போன்ற பல நூல்கள் எழுதியிருப்பாரு. சு சமுத்திரம் எந்த நூலுக்காண்டி சாகித்யாராமி இருப்பாரு? வேரில் பழுத்த பழா என்ற நூலுக்காண்டி சாகித்யாராமி வாங்கியிருப்பாரு. சரிங்களா, அடுத்து 30வது கேள்வி. களைய என்பது நீ இலக்கண குறிப்பு. சரிங்களா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கான். ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளவெடுப்பு தான் என்ன? அது சொல்லிசை அளப்படை. ஈ என்ற வார்த்தை அளப்படையில் வந்தாலும் அது என்ன அடிச்சிருன்னு? சொல்லிசை அளப்படை தான். சரிங்களா, அளப்படை 2 வகைப்படை, உயிரிழப்படை, ஒற்றளப்படை. உயிரிழப்படை 3 வகைப்படை, செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. அதில் ஈ என்றது வந்தாலே என்ன அளப்படை? சொல்லிசை அளப்படை. சரிங்களா, அடுத்து 31 ஒரு தொடரில் டேஷ் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சரிங்களா, ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள். சரிங்களா, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இருக்கு. அதுல எது இருக்குன்னு கண்டிப்பாக இல்லை, செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுவாய் பயனிலை இருந்தாலே போதும் ஒரு தொடரில் அப்படின்னு சொல்றாங்க. செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. சரிங்களா, அடுத்து 32 பொருத்தமானது எது? பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால். சரிங்களா, பலர்பால்னா என்னதுப்பா? வந்தனர் சென்றனர். உயர்தினியில பன்மைக்கு குறிக்கிற உரியதுல பலர்பால் வரும். சரிங்களா, அப்ப வந்தனர் சென்றனர். சரிங்களா, அது என்னது? இதுதான் சரியா இருக்கு. சரிங்களா, அதாவது பலவின் பால். பலவின் பால்னா என்னப்பா? அக்ரிநில பன்மையை குறிக்கிறது பலவின் பால் வினைமுற்று. அதனுடைய விகுதி என்னது? வந்தன. சரிங்களா, பன்மைக்கு வந்தன. சரிங்களா, மாறி இருக்கு. அப்போ ஒன்றன் பால் வினைமுற்று.
அக்ரினில ஒருமையை குறிக்கிறது. வந்தது, சென்றது, து அப்படி வந்தாலே என்ன அது என்னது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அப்ப ரெண்டுமே இது மாறி இருக்கு. அப்ப இது ரெண்டு தவறு. ஆண்பால் வினைமுற்று வந்தால் சென்றால் இதெல்லாம் என்னது பெண்பால் முனிமுற்று வந்தான் ஆண் வந்தால்தான் என்னது ஆண்பால் வினைமுற்று தகுதி. சரிங்களா? அப்ப இது மூன்று தவறா இருக்கு. பலர்பால் வினைமுற்று பகுதி ஆறு 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 மட்டும் என்ன இருக்கு சரியா இருக்கு. சரிங்களா? அடுத்து 33, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளும் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், இந்தியா. மலேசியாவில் மட்டும் தமிழை வந்து என்னது ஆட்சி மொழியா இல்லை, இலங்கை, சிங்கப்பூர், இந்தியாவெல்லாம் ஆட்சி மொழியாக இருக்கிறது. நம்ம தமிழை வந்து வீரநடை செம்மொழி தமிழ் மொழி, உலக வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று சொன்னவர் யாருப்பா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்தியாவின் முதல் உயர்தனி செம்மொழி எது? தாய் தமிழ் தான், தமிழ் மொழி மட்டும்தான். சரிங்களா? 34, ஏகும் சொர்க்கத்து இனிது என்னும் வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? எந்த நூலில் இனிது என்ற இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிறுபஞ்ச மூலத்தெல்லாம் இடம்பெற்றிருக்கு. 15 கீழ்கணக்கில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எது எதுப்பா? மூன்று நூல்கள் இருக்கு. திரிகடுகம், ஏழாதி, சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? அதில் ஏகும் சொர்க்கத்து இனிது, அந்த 9th ஒரு பாடப்புத்தகத்தில் பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பாடல் வெறி ஏகும் சொர்க்கத்து இனிது என முடியும். அது எது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யாருப்பா? காரியாசன் எழுதியிருப்பாரு. 97 வெண்பாக்களால் ஆனது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, ஐந்து வகை மூலிகைகளின் வேர்கள் எப்படி நோயை போக்குதோ அதுபோல் அந்த பாடல்கள் ஐந்து அறக்கருத்துகள் இடம்பெற்று மனிதனுடைய அறியாமையை போக்கும். எந்த நூல்பா? சிறுபஞ்ச மூலம். பாஞ்சின் எத்தனை? அஞ்சு. சரிங்களா? அடுத்து 35, நாளிகேரம் ஜெருந்தி நறுமல நரந்தம் எங்கும் என்ற பாடல்கள் குறிப்பிடப்படும் மரங்கள். நாளிகேரம், நாளிகேரம்னா என்னப்பா? தென்னை மரம். சரிங்களா? அடுத்து நரந்தம் அது நாரத்தை. சரிங்களா? நரந்தம் என்ன மரம்ப்பா? நாரத்தை மரம். சரிங்களா? அப்ப நாளிகரண தென்னை மரம், நரந்தம் நாரத்தை மரம். சரிங்களா? அடுத்து 36, அடுத்த உழவு பொருள் ஒன்று உருவானால் அது டேஸ் அது எதற்காகத்தான் உருவாகும் என்று கேட்கிறாங்க. அடுத்த உழவு பொருள் எதனாலதான் உருவாகும் அப்படின்னாங்கன்னா தண்ணீர்னாலதான் உருவாகும் என்று கவிஞர்களாக இருக்கும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் சிறப்பா ஆய்வு மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில தண்ணீர், சரிங்களா, மூன்றாம் உலகப்போர் என்ற நூலை எழுதியவர் யாருப்பா? வைரமுத்து அவர்கள். சரிங்களா? மூன்றாம் உலகப்போர் ஒரு மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் நாவல்னே சொல்லலாம். மூன்றாம் உலகப்போர் தண்ணீர்னாலதான் மூன்றாம் உலகப்போர் ஏற்படும் அப்படின்றது எழுதியிருப்பாரு வைரமுத்து. சரிங்களா? தண்ணீர் தண்ணீர் என்ற நாடகத்தை எழுதியவர் யாரு? தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் யாருன்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீருடைய சேமிப்பை பத்தி தண்ணீர் வங்கி, தண்ணீர் வங்கி எழுதினவர் யாருன்னா கருணாநிதி என்றுதான் தண்ணீர் வங்கி எழுதியிருப்பாரு. தண்ணீர் என்ற ஒரு புதினத்தை எழுதியவர் யாரு? அசோகமித்திரன் எழுதியிருப்பாரு. சரிங்களா? தண்ணீர் வந்து அசோகமித்திரன் எழுதியிருப்பாரு. நம்ம 9th புத்தகத்தில் யார் கொடுத்துருக்காங்க தண்ணீர்? கந்தர்வன். கந்தர்வன் தண்ணீர் எழுதியிருப்பாரு. பொதுவா தண்ணீர்னா அதனுடைய பொருள் என்னப்பா? தன்மை கூட்டல் நீர், குளிர்ச்சியான நீர். மூணு சொல்லிங்க, தன்மை கூட்டல் நீர் தண்ணீர். சரிங்களா? அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? வெந்நீர். சரிங்களா? உலக தண்ணீர் தினம் எப்பப்பா? மார்ச் 22. சரிங்களா? அடுத்து 37, உலகின் மிகப்பெரிய கல்மர படிமம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா அரியலூர் பெரம்பலூர் தான். கல்மர படிமம் வந்து உலகத்திலே பெரிய அகலாய்வுல அரியலூர் பெரம்பலூர் தான் கல்மர படிமம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன இருக்கு? அழகன்குளம், அழகன்குள அகலாய்வு இருக்கு. சிவகங்கையில் என்ன செஞ்சிருப்பாங்க அகலாய்வு? கீழடி, கீழடி அகலாய்வு சிறப்பாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து 38, பட்டி மண்டபம் எட்டினை எட்டினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்றவர்கள் எந்நூலில் உள்ளதுன்னா திருவாசகம். பட்டி மண்டபம் இன்று ஒரு விழாக்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளில் மிக பெரும்பான்மையான ஒரு விழா நிகழ்ச்சியாக இது இருக்கு. பட்டி மண்டபம் தான், பட்டி மன்றம்ன்றான். ஆனால் சங்க காலத்தில் பட்டி மண்டபம் என்று தான் அழைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பட்டி மண்டபம் எட்டினை எட்டினை எட்டினோடும் இரண்டும் அரியணையே என்பது திருவாசகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. திருவாசகம் எத்தனாவது திருமுறைப்பா? எட்டாம் திருமுறை. யார் பாடியிருப்பா? மாணிக்கவாசகர் பாடியதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அதே வந்து மணிமேகலில் பட்டி மண்டப பாங்கறிந்து பட்டி மண்டபம் ஏறுமீன், பட்டி மண்டப பாங்கறிந்து பட்டி மண்டபம் ஏறுமீன் என்ற நூல் எதில் வரும்? மணிமேகலையில் வரும். சரிங்களா? அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் என்ன வரு? பகைப்புறத்து கெடுத்த பட்டி மண்டபம், பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம், பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று எந்த நூலில் வரும்? சிலப்பதிகாரத்தில் வரும். சரி, அதே மாதிரி கலைதெறி அரும்புணல் கலை பரிமண்டபம், கலைதெரு கலையை பற்றி சொல்கிற மாதிரி கலைதெரும் கலைதெரு மாதிரி பட்டி மண்டபம் என்ற பாடல் வரி எதில் வரும்?
கம்பராமாயணத்தில் வரும். அப்போ நாலு இது பட்டிமன்றத்தை பற்றி தெளிவாக வரும், நாலுமே என்னென்னு தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து 39, நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்ற சில பேர் மண்டி பாயவையாம் என காளைகள் குறித்து கூறும் நூல். பொதுவாக வந்து காளை மாடுகள்னாலே காளையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா நம்ம எட்டுத்தொகை நூலான கலித்தொகை தான். ஏன்னா கலித்தொகை தான் ஏறுதழுதல் பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நூல். கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் இம்மையும் புல்லாலை ஆயமகள் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கலங்கினர் பலர். எல்லாமே இதில் வந்திருக்கும், கலித்தொகையில் தான் வருது. காளைகளை பற்றி சொல்கிறது கலித்தொகையாக தான் இருக்கும். அதில் எந்த களி, முல்லைக்களியில் தான் சொல்லியிருப்பார் நல்லந்தோனார் சரிங்களா. முல்லைக்களியில் தான் கலித்தொகையில் பாடப்பட்டிருக்கும் சரிங்களா. ரைட்டா. 40, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் முதல் முதலில் தலைவர் பதவி ஏற்ற தமிழர் யார் சரிங்களா. இஸ்ரோ சரிங்க. இஸ்ரோ வந்து 1969 தொற்று வைக்கப்பட்ட ஒன்றுதான் இருக்கும்ப்பா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையின் தந்தை யார், விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளித்துறை ஆராய்ச்சியின் தந்தை யார்னா விக்ரம் சாராபாய். அதனுடைய தலைவராக யார் பொறுப்பேற்றிருப்பார்னா சிவன், கே சிவன் சரிங்களா. நம்ம கே சிவன் தான் பொறுப்பேற்று இப்போ ஓய்வு பெற்றாரு. இப்போ சோம்நாத் என்ற கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக 10வது தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். சிவன் வந்து 9வது தலைவராக இருந்திருப்பார் சரிங்களா. அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை சரிங்களா. எங்கே வருவார், சந்திராயன் 1னுடைய திட்ட இயக்குனர். சரி, நிலவில் வந்து திட வடிவில் நீர் இருப்பதை கண்டுபிடித்தது வந்து சந்திராயன் 1. அதை ஏவுனதில் திட்ட இயக்குனர் ஆண்டவர் மயில்சாமி அண்ணாதுரை சரிங்களா. இந்திய அக்னி ஏவுகணையின் தந்தைன்னு யாரை சொல்லுவான், ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் நபர் யார், வளர்மதி. 2015 வாங்கியிருப்பாங்க சரிங்களா. 41, பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்புடர் மயிர்சில் இருக்கும் சிங்கமே என்ற பரிதியை சூரியன் போற்றும் வரிகள் என்று சூரியனை போற்றும் வரிகள் யாருடையதுன்னா பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் தான் அருமையாக வந்து பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்சில் இருக்கும் சிங்கமே அப்படின்ட்டு யார் பாடியிருக்கா, பாவேந்தர் பாரதிதாசன் தான் பாடியிருப்பார் சரிங்களா. வாணிதாசனியோட இயற்பெயர் என்னப்பா, அரங்கசாமி என்ற எத்திராசல்லு. அரங்கசாமி என்ற எத்திராசல்லு சரிங்களா. குழந்தை இலக்கியம் சரிங்களா, குழந்தை இலக்கியம் என்ற நூலில் வந்து குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி பாடல்கள் பாடியிருப்பார். குழந்தை கவிஞர் யாருப்பா, அழ வள்ளியப்பா சரிங்களா. புலவர் குழந்தை யார், ராவண காவியம் எழுதியவர் தான் யார், புலவர் குழந்தை சரிங்களா. சுப்புரத்தினதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கிட்டவர் யாருப்பா, சுரதா மாற்றியிருந்திருப்பார் சரிங்களா. அடுத்து 42, தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது சரிங்களா. 3 பிரிவு, ஒவ்வொரு பிரிவுக்கும் 9 இயல், ஒவ்வொன்பதா எத்தனை இயல்ப்பா, 27 இயல்கள் உள்ளன சரிங்களா. 43, சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிட்ட 5 மூலிகை வேர்களுள் பொருத்தமற்றது எது. சிறுபஞ்சம் மூலம்னா 5 மூலிகை பொருள் சொல்லியிருக்கான், கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சி. 5 வந்துருச்சு. அப்போ இது இல்லை, தாளை மட்டும் இல்லை சரிங்களா. தாளை மட்டும் என்னப்பா இல்லை சரிங்களா. அப்போ இது மட்டும்தான். 44, முத்துலட்சுமி அம்மையார் 1930 எங்கு அவை இல்லத்தை தொடங்கினார் சரிங்களா. எங்கு அவை இல்லத்தை தொடங்கியிருப்பார், அடையாறுல தான் தொடங்கியிருப்பாங்க. 1930 அடையாறுல தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அவை இல்லத்தை தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. ஔவையார் ஔவையார் வேடத்தில் சிறப்பாக நடித்ததுனால அவருக்கு என்ன பேர் வந்திருக்கு, ஒருத்தருக்கு ஔவை நடராஜன், ஔவை சண்முகம் சாரி ஔவை நடராஜன் ஒருத்தர் இருக்காரு. ஔவையாருடைய புலமைக்கடல் ஔவையார் நாடகத்தில் நடைபெற்று புகழ் பெற்றவர் சண்முகனார். அதனால் அவர் எவ்வாறு சொல்லியிருப்பாங்க, ஔவை சண்முகனார் என்று அழைத்திருப்பாங்க சரிங்களா. ஔவை நடராஜன் என்ற ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருத்தர் நம்ம தமிழ் உலகில் இருக்கார். ஆனால் ஔவையார் வேடத்தில், அந்த காலத்தில் ஔவையார் வேடத்தில் நடித்தவங்க வந்து சண்முகம். அதனால் அவரை எவ்வாறு பட்ட பெயர் வந்துருச்சு, ஔவை சண்முகம் என்று பெயர் வந்திருக்கு சரிங்களா. அடுத்து 45, பகுவத உறுப்புகளில் சொல்லின் இறுதியில் நின்று திணைப்பால் என்னிடம் காலம் சாரி திணைப்பால் என்னிடம் காட்டுவது எதுனா விகுதி தான். இப்போ வந்தான் ஒரு சொல்ல கண்டிப்பாக இருக்கக்கூடியது பகுதி விகுதி சரிங்களா. ஒரு சொல்ல கண்டிப்பாக இருக்கக்கூடியதுப்பா பகுதி விகுதி. அப்போ விகுதி விகுதி வந்து திணை, உயர்தினையா அக்கிரணியா, பால் ஆண்பாலா பெண்பாலா, ஒருமையா பன்மையா, இடம் வந்து தன்மையா முன்னிலையா படர்க்கையா அப்படின்னு சொல்லக்கூடியது எது, விகுதி தான் கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டும் சரிங்களா. அப்போ பகுத உறுப்புகள் எத்தனை பார்த்துருக்கான், 6 பாட்டிருக்கான் சரிங்களா. பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. ஒரு பகுபதத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது பகுதி விகுதி. பகுதிக்கு விகுதிக்கும் இடையில வருவது என்னது, இடைநிலை சரிங்களா. பகுதிக்கு விகுதிக்கு இடையில வருவது என்னது, இடைநிலை. பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வருவது சந்தி சரிங்களா. இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில வருவது சாரியை சரிங்களா. இது எல்லாமே சேர்றதுனால ஏற்படக்கூடிய மாறுபாடு விகாரம் சரிங்களா. அப்ப பகுவத உறுப்புகள் எத்தனைப்பா, 6 சரிங்களா. ரைட். அடுத்து 46, பாவம் செய்யாதிரு மனமே என்று சிந்து வகை பாடலை பாடிய சித்தர் யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர் தான் சரிங்களா. சிந்து வகையை வந்து சித்தர்களும் பல பாடல்கள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதுல பாவம் செய்யாதிரு மனமே என்று பாடியவர் யார்னா கடுவெளி சித்தர் தான் பாடியிருப்பார் சரிங்களா. அதே மாதிரி 18 சித்தர்களை முதல் சித்தராக கொல்லப்படுவர் யாருப்பா,
திருமூலர் தான் முதல் சித்தராக கொல்லப்படுவார். சரிங்களா? பாம்பாடி சித்தர், கடுவழி சித்தர்லாம் என்ன பெயர்கள்ப்பா? காரண பெயர்கள். சரிங்களா? சித்த எளிய சொற்களால் அறிவுரைக்குரியவர்கள் யாருன்னா சித்தர்கள். சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர் சொல்றாங்க? 18 பேர்கள் சொல்றாங்க. சரிங்களா? 47 பொறுத்துக பேரழகு. சரிங்களா? பேரழகு இலக்கண குறிப்பினப்பா அழகு. சரிங்களா? ஒரு பண்பு வந்துருச்சு. பண்புனால என்ன அது? சரிங்களா? பண்பு தொகை. சரிங்களா? பண்பு தொகை. எழுந்த. சரிங்களா? எழுந்த, எழுந்த பையன், எழுந்த மாடு, எழுந்த மாணவி. அப்ப என்ன, ஒரு எழுந்த ஒரு பெயரை கொண்டு முடியுது. அப்புறம் என்ன ஆச்சா? பெயர் ஆச்சான். பாடாத. பாடாத என்ன அது? பாடிய. பாடி என்றால் அது என்னது? பாடிய பாடாத. நேர்மறை அதுக்கு என்ன அது? பாடியதுக்கு பாடாத. அதாவது எதிர்மறை பெயர்ச்சான். மகிழ்ந்தோர். மகிழ்ந்தோர்னாப்பா வினையால் அனைவின் பெயர். சரிங்களா? வினை செய்தவரை குறிக்காம, வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது தான் என்னது? வினையாளவின் பெயர். அப்போ ஆன்சர் என்னது? 2, 4, 1, 3. சரிங்களா? அடுத்து 48 புகார் நகரத்தில் காவல் மிகுந்த சுங்கச்சாவடி இருக்கும். சாலையில் சுங்கத்தீர்வை பெற்றுக்கொண்டு சோழ பரிசுலஜன புளிச்சந்தத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்க பண்டங்கள் மலை போல் தோற்றம் தருவன என கூறும் உள்ளதுன்னா பட்டினப்பாலை தான் சொல்லுது. சரிங்களா? அதில் அவங்க பொருள் எல்லாம் என்ன, சோழர்களுடைய சின்ன என்ன சின்னப்பா? புலி சின்னத்தை பொறித்து, அது புலி சின்னத்தை பொறித்து பொருள் போற அப்படியே மலை போல குவிந்து கிடந்திருக்கு. சேரர்களுடைய சின்ன என்னப்பா? வில்லம்பு. சோழர்களுக்கு புலி, பாண்டியர்களுக்கு என்ன சின்ன? பாண்டியர்களுடைய சின்ன என்னப்பா? மீன் சித்திரம். சரிங்களா? அந்த சிலப்பதிகாரம் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய கதையினுடைய முக்கிய பகுதியை அது வரும் பூம்புகார் தான் வருது. அது பூம்புகார் வந்து சோழர்களுடைய துறைமுகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அகனானூரும் பொன்னை சுமந்து வந்து மிளகை வெற்றி சென்றனர் போன்ற அந்த ஏற்றுமதி இறக்க பகுதி பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா அகனானூறு. சேரர்களை மட்டும் சொல்லக்கூடிய நூல் எதுனா 18, 10. சரிங்களா? 49 நட்பு காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா? கவிஞர் அறிவுமதி. சரிங்களா? கவிஞர் அறிவுமதி தான் நட்பு காலம் என்ற நூலின் ஆசிரியராக இருந்திருப்பாரு. 2 அடி வாங்கினால்தான் திருந்துவாய் என்றால் வள்ளுவரிடம் வாங்கு, உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், வள்ளுவன் தந்த முப்பால் என்று பாடியவர் யாரு? கவிஞர் அறிவுமதி தான் பாடியிருப்பார், சொல்லி அந்த கவிதை எழுதியிருப்பாரு. வணக்கம் வள்ளுவர் எழுதியவர் யாருன்னா? ஈரோடு தமிழன்பன் தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் எழுதி சாயத்தை எல்லாம் விருப்பப்பட்டு உள்ளதுன்னா வணக்கம் வள்ளுவ. சரியா? அடுத்து 50 பொறுத்துக உயிர் முன் உயிர். என்ன கொடுத்துருக்காங்கப்பா? மணி அடி. சரிங்களா? அந்த மணி அடியை எப்படி பிரிச்சிடலாம்? மணி கூட்டல் அடி. மணி கூட்டல் அடி. அப்ப நிலைமொழியில என்ன இருக்கு? நிலைமொழியில மணி இருக்குது. எப்படி பிரிக்கல? இன் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப என்ன இருக்கு? ஈ உயிரெழுத்து வருது. அங்க வருமொழியில என்ன வருது? அடி உயிரெழுத்து இருக்கு. அப்ப உயிர் முன் உயிர். சரிங்களா? உயிர் முன் உயிர் எது? மணி அடி. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க? உயிர் முன் மெய். சரிங்களா? பனிக்காற்று, பனி கூட்டல் காற்று. இங்க நீ எப்படி பிரிக்கலாம்ப்பா? ரெண்டு சொல்லு, ஈன் ரன்னகரம் பிளஸ் ஈ. சரிங்களா? காற்று எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கலாம், காவ. சரிங்களா? அப்ப உயிர் முன் அது மெய். சரிங்களா? இப்படி பிரிச்சு பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. நிலைமொழி வருமொழி பிரிச்சு பார்த்து உயிர் முன்னாடி என்ன வருது, எது வருது, எதுன்னு பார்த்தோமாக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து மெய் முன் உயிர்னு சொல்றாங்க. மெய் முன் மெய் என்ன? ஆள் இலை. ஆள் இலை என்னது? ஆள் கூட்டல் இலை. இல் என்பது நாப்பா மெய் எழுத்து, ஈ என்பது நாப்பா உயிர் எழுத்து. அப்ப மெய் முன் உயிர். சரிங்களா? அடுத்து மெய் முன் மெய். சரிங்களா? மெய் முன் எது? மெய். மரக்கு இலை எப்படி எழுதலாம்? மரம் கூட்டல் கிளை. சரிங்களா? அப்ப வருமொழியில என்ன வந்துருச்சு? மெய் எழுத்து வந்துருச்சு. இந்த கீ எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்ப மெய் முன்னாடி என்ன வருது? இங்க ஒரு மெய் எழுத்து வருது. அப்ப மெய் முன் மெய். இவ்வளவுதான், வேற ஒண்ணு மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம்னால நிலைமொழி வருமொழியை வச்சு நிலைமொழி நீற்று எழுத்த பாக்குறீங்க. அது உயிர்மெய் எழுத்தாக இருந்தால், நிலைமொழி நீற்று எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் உயிர் எழுத்து வரும். மெய் எழுத்தா இருந்தா மெய் எழுத்து அப்படியே வந்துடும். அதே மாதிரி வருமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிர். அதே உயிர்மெய் எழுத்தா இருந்தா அங்க என்ன வரும்? மெய் வரும். அதன் அடிப்படையில் உயிர் முன் உயிரா, உயிர் முன் உயிரா, உயிர் முன் மெய்யா, மெய் முன் உயிரா, மெய் முன் மெய்யா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அடுத்து 51 ஜானகிராமனின் பயணக்கட்டுரை எது? பயணக்கட்டுரை எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வீடு 50 மைல். 50 மைல் அப்படின்றதுதான் அவருடைய பயணக்கட்டுரை. நிறையா வந்து பயண நூல்களில் வந்து அதிகமாக வந்து எழுதியிருப்பவர்கள் ஜி ஜானகிராமன் அதிகமாக எழுதியிருப்பாரு. ஜப்பானுக்கு போயிட்டு அதனுடைய வந்து உதயசூரியன், ஜப்பானினுடைய அனுபவங்களை உதயசூரியன் என்ற பெயரில் எழுதியிருப்பாப்புல. சரிங்களா? அதில் அவருடைய பயணக்கட்டுரை எதுனா அடுத்த வீடு வந்து 50 மைல் என்பது அவனுடைய பயணக்கட்டுரை. சரிங்களா? எனது இலங்கை செலவு யார் எழுதுனது? திருவிக்காவுடைய பயணக்கட்டுரை. சரிங்களா? திருவிக்காவுடைய பயண நூலுக்கு பேர் என்ன அது? எனது இலங்கை செலவு. டிஎன்பிசியில் கேட்ட கேள்விங்க,
செலவு என்ற சொல்லுக்கு முதன் முதலில் பயணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் சரிங்களா. அதாவது பயணம் என்ற வார்த்தைக்கு முதன் முதல் செலவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் சரிங்களா. எனது இலங்கை பயணம்ன்றத செலவு என்று பயன்படுத்தியிருப்பார். பயணம் என்ற வார்த்தைக்கு பயணம் என்பதற்கு முதன் முதலில் செலவு என்று பயன்படுத்தியவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரம் தான் சரிங்களா. அடுத்து 52 இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மாசு அண்ணாமலை தான். இந்த மாசு அண்ணாமலை தான் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்குடைய நூலை வந்து சிறப்பாக எழுதியிருப்பார். இந்த நூலுக்காக தமிழக அரசின் விருது சரிங்களா, தமிழக அரசினுடைய விருதை பெற்ற நூல் எது, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. தமிழக அரசின் விருது பெற்ற நூல் தான் எந்த நூல், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படையின் தலைவர் யார் இருப்பா, கேப்டன் லட்சுமி இருப்பாங்க. அந்த பெண்கள் படைக்கு என்ன பேர், ஜான்சி ராணி படை இருக்கு. அந்த ஜான்சி ராணி படையினுடைய தலைவர் யாருன்னா கேப்டன் லட்சுமி இருப்பாங்க சரிங்களா. ராஜாமணி சரிங்களா, ராஜாமணி ஜானகி போன்றவங்களாம் அந்த பெண்கள் படைகளில் சிறந்து விளங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கேப்டன் தாசன் என்பவர் வந்து யாரு, நேதாஜி வந்து ஒரு 45 பேரை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி என்ன செஞ்சிருப்பாரு, அவங்களுக்கு வந்து பயிற்சி விடுறதுக்காக சப்பானு கணிப்பிருப்பாரு. அதில் ஒருத்தர் தான் யாரு, கேப்டன் தாசன். இவர் சுதந்திரம் கிடைச்ச பிறகு செசல்ஸ் நாட்டுடைய தூதுவராக இருந்திருப்பாரு. செசல்ஸ் நாட்டினுடைய தூதுவராக இருந்தவர் தான் யாரு, கேப்டன் தாசன் சரிங்களா. அடுத்து 53 புறத்திணைகளை 12 வகைப்படுத்திய நூல் எது, புறப்பொருள் வெண்பாமாலை சரிங்களா. புறத்திணைகள் 12 சொல்லக்கூடிய நூல் எதுன்னா புறப்பொருள் வெண்பாமாலை தான். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் யாருடைய மாணவர், அகத்தியருடைய மாணவர். நன்னூல் அது ஒரு இலக்கண நூல், எழுதியவர் யாருப்பா, பவணந்தி முனிவர் சரிங்களா. அதே மாதிரி தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். தண்டி அலங்காரத்தை எழுதியவர் யார்னா தண்டி. தண்டி அலங்காரத்தை எழுதியவர் யாரு, தண்டி சரிங்களா. அடுத்து 54 திருத்தக்க தேவரின் காலம் எந்த நூற்றாண்டுப்பா, 9 திருத்தக்கத்தேவருடைய காலம் எப்படின்னா 9 நரிவிருத்தம் சீவக சிந்தாமணி என்ற நூல்களை எழுதியவர். தமிழ் மக்கள் நெஞ்சில் வைத்து போற்று நூல் எதுனா சீவக சிந்தாமணி. தமிழின் முதல் விருத்த காப்பிய சீவக சிந்தாமணி. இதில் எத்தனை லம்பகங்கள் உள்ளனா 13 இளம்பகங்கள் எதில் உள்ளன, சீவக சிந்தாமணியில் இருக்கு. நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்கள் எதில் இருக்கும், சீவக சிந்தாமணியில் இருக்கு. 8 பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுப்பா, கிரேக்க நூலான இலியத்து வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, 8 சேர்ந்தது சரிங்களா. அடுத்து 55 தம்மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கின்பம் என்று யார் சொல்லியிருப்பா, திருவள்ளுவர் தான். குழந்தைகளுடைய தீண்டல் வந்து நம்ம உயிர்க்கு இன்பம் என்று சொன்னவர் யார்னா நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பார் சரிங்களா. ரைட்டு. அடுத்து 56 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருப்பா, வள்ளிக்கண்ணன் தான். இதுக்கு தான் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வள்ளிக்கண்ணன் எழுதிதான் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சரிங்களா. கல்யாண்ஜி தான் யார் சொன்னால், கல்யாண சுந்தரம் வண்ணதாசன். இவங்க அப்பா யாருப்பா, சிவசங்கரன் சரிங்களா. ஒரு சாகித்ய அகாடமி வரலாற்றில் அப்பாவும் மகனும் ரெண்டு பேருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். இவர் அப்பா சிவசங்கரன் சரிங்களா. இலக்கியங்கள் விமர்சனங்கள் பேட்டிகள் மதிப்புரைகள் அப்படின்ற ஒரு நூலுக்காண்டி சிவசங்கரன் வாங்கியிருப்பார். அவருடைய பையன்தான் கல்யாண்ஜி சரியா. அவர் வந்து ஒரு சிறு இசை என்ற நூலுக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். பாரதிதாசன் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா பிசிராந்தையர். என்ன அதுப்பா, பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காண்டி வாங்கியிருப்பார் யாரு, பாரதிதாசன் சரிங்களா. நீ இன்றி விண்ணும் உண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ, நீ தந்த பொருள் இது நீ தந்த கனி இது என்று சூரியனை பாடியவர் யார், கதிரவனை பாடியவர் யார்னா நா பிச்சமூர்த்தி பாடியிருப்பார் சரிங்களா. ரைட். அடுத்து 57 கூற்றுகளை ஆராய, தலைகள் ஒன்றியும் ஒன்றாமல் வரும் சரிங்களா. ஒன்றியும் ஒன்றாமல் வரும் சரி. மாமூன் நேர் என்பது நேரொன்ற ஆசிரியர் தெரியல. மாமூன் நிறை என்பது விளமுன் மாமூன் நிறை விளமுன் நேர் என்பது இயற்சீர் வெண்டலை. ரெண்டுமே என்னதான் சரிதான் இருக்கு. அப்போ 3 கூற்றுகளுமே சரி. கூற்று 1, 2, 3 சரி சரிங்களா. மாமூன் நேர் வருவது நேரொன்ற ஆசிரியர் தலை, விளமுன் நிறை வருவது நிறை ஒன்றாசிரியர்களை. அப்படியே மாத்திக்கிட்டமாக்கு, மாமூன் நிறை விளமூன் நேர் வந்தால் அது என்ன சொல்லுவான், இயற்சீர் வெண்டலை என்று சொல்லுவான் சரிங்களா. காய்மூன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை சரிங்களா. காய்மூன் கனி வருவது கலித்தலை, கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு தலை எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும்பா. 58 குறுந்தொகை முதன்முதலாக எந்த ஆண்டு யாரால் பதிக்கப்பட்டது அப்படின்னா 1915 சவரி பெருமாள் அரங்கனார் என்பவரை பற்றி தான் என்பவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, குறுந்தொகை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. 401 பாடல்கள் கடவுள்களோடு இருக்கும். குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. பதிப்பித்தவர் யாருன்னா 1915 சவரி பெருமாள் அரங்கனார் பாடியிருப்பார், பதிப்பிச்சிருப்பார். இதில் அருமையான ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. தலைவன் தலைவி பிரிஞ்சிருக்கும் மோசம் தோழி சொல்வா, தலைவி வருத்தத்தில் இருப்பா, நீ வருத்தப்படாத, காட்டில் வந்து காட்டுக்கு போயிருக்க தலைவன் வந்து அங்கே ஒரு பிடி பிடின்னு என்னப்பா,
பெண் யானை வந்து பசியில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஆண் யானை வந்து மரப்பட்டைகளை பிரித்து கொடுங்க. அதுபோல் உன் நினைவை வந்து விரைவில் வந்து தான் செய்வேன் தலைவன் உன்னை வந்து பார்ப்பேன் என்ற ஒரு காதல்துவமான பாடலை வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கேன். சரிங்க, அந்த பாட்டில் தான் அதில் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, இது கொடுத்துருக்காங்க. குறுந்தொகையை முதன் முதல்ல யாரால் பதிக்கப்பட்டதுன்னா 1915 சௌரி பெருமாள் அரங்கனார். சரிங்களா. அடுத்து 59 தமிழ் சான்றோன் சமுதாயத்திலே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான் என்று கூறியவர் யார்னா தனிநாயகம் அடிகள். யாருப்பா? தனிநாயகம் அடிகள். சரிங்க, தமிழை வந்து உலக அளவுக்கு பரவலாக்க முயற்சியில் கொண்டவர் யார்னா ஒருத்தர் தனிநாயகம் அடிகள். சரிங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் சான்றோர் சமுதாயத்திலே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்துக்கு பல நன்மைகளை செய்வான் என்று சொன்னவர் யார்னா தனிநாயகம் அடிகள். சரிங்களா, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார்னா மறைமலை அடிகள், இவர் வேறு. சரிங்களா, சாலை இழந்தரையும் சாலையிலையும் இறந்தனே இரண்டுமே கணவன் மனைவி உல தமிழ் சங்கம் போன்ற பல நூல்களில் பல சங்கங்களில் பணிபுரிந்திருப்பார். சாலை இழந்திரன், புரட்சி முழக்கம், உறைவீச்சு என்ற நூல்களை எழுதியிருப்பார். சரிங்களா, அதாவது என்ன சொல்லியிருப்பார், செந்திரலை பாருவம் என்றிருந்தால் என்னென்ன வாகமோ ஓரிரவில். அதாவது செடிகள் வந்து பூப்பதற்கு முன்பு வந்து என்ன செய்வதில்லை, ஓய்வெடுப்பதே இல்லை. செடியின் வெற்றி வந்து பூவில் இருப்பது போல உன் வெற்றியால் எல்லா துன்பங்களும் மறைஞ்சிடும். அதனால் நீ தொடர்ச்சியாக என்ன செஞ்சுட்டு முயற்சி செய்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சாலை இழந்திரையன். சரிங்களா. 60 ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளம்தான் சுத்தம் சித்தருவாய் எம்புருமான் நடம்புரியும் இடம் என்று பாடியவர் யாருன்னா வள்ளலார் தான் பாடிடுவார். சரிங்களா, ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் அவர் யாவர் அவர் எவர் உள்ளம்தான் சுத்தம் சித்துருவாய் எம்புருமான் நடம்புரியும் இடம் என்று பாடியவர் யாருன்னா திருவருள் பிரகாச வள்ளலார். இது எத்தனாவது மகனாக பிறந்திருப்பார், 5வது மகனாக பிறந்திருப்பார். சரிங்களா, 5வது மகனாக பிறந்திருப்பார். சரிங்களா, ஊவேசா. சரிங்களா, குறிஞ்சி பாட்டில் குறிஞ்சி பாட்டு 10 பாட்டுன்னு உள்ள குறிஞ்சி பாட்டை தூக்கும்போது அவருக்கு கிடைத்த பூக்கள் எத்தனை தான் கிடைச்சிருக்கு, தொடக்கத்தில் 96 பூக்கள் தான் கிடைச்சிரு. 3 பூக்களுக்காக தேடி என்ன செஞ்சிருப்பாரு, 99 முழுமையாக பதிப்பித்தவர். சரிங்களா, குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தோமாக்க 99. சரிங்களா, 61 கூற்றுகளை ஆறாக செய்பவரை முதன்மைப்படுத்துவினை செய்வினை செய்யப்பாடு பொருளை முதன்மைப்படுத்துவினை செய்யப்பாட்டுவினை. சரிங்களா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். சரிங்களா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ அங்கே யார், செய்பவரை முதன்மைப்படுத்தது. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ செய்யப்படுற பொருள் என்னது, திருக்குறள். அதை முதன்மைப்படுத்தினது செய்யப்பாட்டுவினை. அவ்வளோ வரல. அப்போ கூற்று 1 சரி, 2 சரி. சரிங்களா, 62 பகுவத உறுப்பினர் இலக்கணம் தருக உணர்ந்த. சரிங்களா, உணர்ந்த ஏற்கனவே சொல்லிட்டான். பகுதி ஒரு உறுப்பினத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடியது பகுதி விகுதி இருக்கு. அப்போ பகுதி வந்து என்ன இருக்கு, ஏவல்ல தான் இருக்கு, கட்டளையில் தான் இருக்கு. உணர் என்னது, உணர். சரிங்களா, அப்போ எப்படி இருக்கலாம், உணர். சரியா, அடுத்து என்னது, இத்து வந்து என்னதுப்பா சந்தி, இந்து வந்து ஆனது விகாரம். சரிங்களா, உணர்ந்த அப்படின்றது என்ன காலம், அப்போ இத்து வந்து இறந்த கால இடைநிலை. ஆ வந்து என்னது, என்னது விகுதி, பெயரச்ச விகுதி. சரிங்களா, அப்போ உணர்ந்தன்றது எப்படி பிரிக்கலாம், உணர் கூட்டல் இத்து கூட்டல் இந்து இத்து கூட்டல் ஆ என்று பிரிக்கலாம். சரிங்களா, 63 மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ என்ற பாடல் கூறும் 5 வண்ணங்கள் எவை. சரிங்களா, பொதுவாக வந்து நிறங்கள்ல 5 வகை வண்ணங்கள் தான் இருக்கு, வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு, பச்சை. சரிங்களா, முதன்மை நிறங்கள் எதாவதுப்பா சொல்லுவான், RGB. சரிங்களா, சிவப்பு, பச்சை, நீலம், இதைத்தான் முதன்மை நிறங்கள் சொல்லுவான். ஆனால் பொதுவாக நிறங்கள் உருவாக்கிய வண்ணங்கள் எத்தனை, வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு, பச்சை தான் இருக்குது. ஆனால் தமிழே உன்னிடத்தில் எத்தனை வண்ணங்கள் இருக்கான், 100 வண்ணங்கள் இருக்குது. அகவல் இசை, குறில் இசை என்று அந்த இசை செயலுடைய வண்ணங்கள் தமிழ் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 100 இருக்குது அப்படின்னு எந்த நூல்பா சொல்லுது, தமிழ் விடுது சொல்லு. சரிங்களா, மற்றவர்கள் உருவாக்கிய வண்ணம் வெறும் 5 வண்ணம் தான், ஆனால் உங்ககிட்ட குறில், தூங்கிசை போன்ற வண்ணங்கள் எத்தனை, 100 வண்ணங்கள் உடையவதாய் யார் இருக்கா, தமிழே நீ இருக்கிறா என்று பாடிய நூல் எதுப்பா, தமிழ் விடுத்துவது பாடியிருக்கும். சரிங்களா, ஆனால் கம்பர் கூறு யாப்பு வண்ணங்கள் எத்தனை, 96. ஆனால் தமிழில் பொதுவாக வண்ணங்கள் எத்தனை இருக்குன்றாங்க, 100 வண்ணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 64 9 உடுப்பவை 2 என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க, புறநானூறு. சரிங்களா, 9 உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர்வோக்குமே செல்வத்து பயனே ஈதல் என்று பாடியவர் யார், புறநானூற்றுல நக்கீரர் பாடியிருப்பார். 9 உடுப்பவை 2 என்று பாடிய நூலதுன்னா புறநானூறு. சரிங்களா, அதே மாதிரி திருக்குறள். சரிங்களா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அடையெடுத்த ஆகு பெயர் அல்லது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் என்று சொல்லுவாங்க. இலக்கண குறிப்புனாப்பா, அடையெடுத்த ஆகு பெயர் அல்லது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் தமிழ் நூல்களே முதன் முதல்ல
திரு என்ற அடையாளத்தோடு வந்த முதல் நூல் எதுனா திருக்குறள். சரிங்களா, பத்து பாட்டுல மிகப்பெரிய நூல் எதுனா சொல்லுவான் மதுரை காஞ்சி. சரிங்களா, அடுத்து 65 சைவ அடியவர்களின் சிறப்பை ஒவ்வொரு பாடலிலும் பாடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, ஒவ்வொரு பாடலிலும் பாடிய நூல். சரிங்களா, எதுப்பா? திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்ட தொகை. சரிங்க, திருத்தொண்ட தொகை தான் பாடியவர் யாருப்பா? சுந்தரர் பாடியது திருத்தொண்ட தொகை. ஒரே ஒரு அடியில் அடியவர்களின் பெருமையை சொல்லுவது, ஒரே அடியில் அடியவர்களின் பெருமையை சொல்லுவது எது? திருத்தொண்ட தொகை. சரிங்களா, ஒவ்வொரு பாடலிலும் சொல்வது திருத்தொண்ட திருவந்தாதி. நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி அடியவர்களின் பெருமை ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுது. ஒரே அடியில் சொல்லுது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. ஒவ்வொரு புராணமா 63 நாயன்மார்களை பத்தி ஒவ்வொரு புராணமா பாடியது எது? திருத்தொண்டர் புராணம். அந்த திருத்தொண்டர் புராணம் தான் என்ன புராணம்? பெரிய புராணம். பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் தான் திருத்தொண்டர் புராணம். அது சிறப்பு கருதி பின்னால வந்து அது பெரிய புராணம் என்று சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்ப சைவ அடிவர்களின் சிறப்பை வந்து ஒரே அடியில் சொன்னா அது திருத்தொண்ட தொகை, எழுதியவர் சுந்தரர். ஒவ்வொரு பாட்டிலையும் சொன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி. ஒவ்வொரு புராணமா 63 பேரதையும் சொன்னா திருத்தொண்டர் புராணம், எழுதியவர் சேக்கிலார். பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. திருவிளையாடர் புராணம் என்னது? சிவனுடைய 64 திருவிளையாடல்களை பற்றி சொல்லக்கூடியது தான் திருவிளையாடர் புராணம். இது மூன்றுக்கான்னா 64 படலங்களை உடையது. 3363 பாடல்களை உடையது தான் எது? திருவிளையாடர் புராணம். சரிங்களா, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்ற மூன்று காண்டங்களை உடையது தான் திருவிளையாடர் புராணம். சரிங்களா, அடுத்து 66 கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தவர்? சரிங்களா, புதுச்சேரியில் பிறந்தவர். சரிங்களா, அதே மாதிரி புதுச்சேரியில் பிறந்தவர் யாரா இருப்பா? பாரதிதாசனு புதுச்சேரியில் பிறந்தவர் தான். சரிங்களா, அடுத்து யாரு? நம்ம வாணிதாசன் பிறந்த ஊர் எங்க தான்ப்பா? புதுச்சேரியில. அதே மாதிரி கவிஞர் தமிழொலி பிறந்தவர் எங்க தான்? புதுச்சேரியில தான் பிறந்திருப்பாரு. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராக அறியப்படுவர் யாரு? கவிஞர் தமிழொலி. சரிங்களா, ரைட்டு. அடுத்து 67 தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது எது? காங்கேயம். தமிழக மாட்டினங்களுடைய தாய் இனம் என்று சொல்லணும்னா காங்கேயத்தை தான் வந்து தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் சொல்றோம். மாடுன்னு என்னப்பா? பொருள் செல்வம். சரிங்களா, மாடுன்னு என்னப்பா? பொருள் செல்வம். ஏற்கனவே சொல்லிட்டேன், காளைகள்னாலே அதை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதாவது தான் இருக்கு, கலித்தொகையா தான் இருக்கு. சரிங்களா, கலித்தொகையில தான் அதிகமா காளைகளுக்கு ஏறுதழுவதில் பற்றி நம்ம காளைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து 68 விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும், தோன்றல் புணர்ச்சி, திருதல் புணர்ச்சி, சாரி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதில் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும். சரிங்களா, அடுத்து 69 பொருத்தமற்றது எது? பாங்கறிந்து, பாங்கினை அறிந்து, 2 வேற்றுமை தொகை. மாற்றுமின் ஏவல் வினை, மாற்றுமின் ஏவுறம் ஒரு வினை முற்று. சரியா, உரு பொருள், உரு சால, உரு தவ, நனி, களி, கூறுலாம் வந்தா என்ன சொல்றது? உரு சுடர். காய்குலை கமுகு, காயையும் குலையையும் உடைய கமுகு அப்படின்னு வந்தேன். அப்போ ஐ என்ற வேற்றுமை உருவ இந்த இடத்துல என்ன சரி? குலை, அந்த ஐ இல்லை, காய்குலை, காயினது குலையையும் உடைய கமுகு. கமுகுண்டானாப்பா? பாக்கு. அப்போ 2 வேற்றுமை உருவம் பயணம் என்ன செஞ்சுருக்கு? தொக்கி மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ என்ன வரணும்? 2 வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகைன்னு வரணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 வேற்றுமை உருவம் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன? அது தவறு. பொருத்தமற்றது எதுப்பா? இது தவறு. காய்குலை கமுன்னு அது 2 வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்க தொகையும். சரிங்களா, அடுத்து 70 எந்த ஆண்டில் சிவன் அவர்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பொறுப்பு இருந்து இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றார் அப்படின்னா 2015 என்ன செஞ்சிருக்காரு? சிவன் அவர்கள் வந்து விக்ரம் சாரா இஸ்ரோவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. சரிங்களா, ரைட்டு. 71 நான்கறிவு. சரிங்க, நான்கறிவு, ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் பார்த்து. அப்போ நான்கறிவில் ஒன்றுனா அது உற்றறிதல், தொடுதல் உணர்வு, சுவைத்தல், சுவைனா அது நாக்கு. சரியா, நுகர்தல், மூக்கு, அது கண். சரியா, அப்போ மெய் வாய், சரியா, மூக்கு, கண், அடுத்துனாது செவி, அதுக்கடுத்துனாது மனம். இதான் ஆறறிவு. சரியா, அப்போ நானறிவில் செவினா அது கேட்டல். சரி, செவினா வர கேட்டல், மனம்தான் அது பகுத்தறிவு. அதனுடைய பயன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உறுப்பை கொடுக்காம அதனால் இருக்கக்கூடியது மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ உற்றறிதல் என்பது உடல், மெய் வாய், சரியா, வாய்னு அது நாக்கு, சுவைத்தல், மூக்கு, நுகர்தல். சரி, 3 நுகர்தல், 4 காணல், பார்த்தல், மெய் வாய் மூக்கு கண், 4. அதுக்கடுத்து என்ன அது? செவி கேட்டல், 5. மனம் என்னது? 6.
ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தி நூல் எதுப்பா, எது தொல்காப்பியம். என்ன நூல்பா? தொல்காப்பியம். சரிங்களா? அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 72. இடைப்படும் மழையோ காடோ இல்லமோ பொய்கை யாரோ அடங்கனின் ஒளியாளாவ அமைந்தன என்ற பாரதிதாசனின் கவிதை இவர்கள் எதனை போற்றியிருந்தன்னா, சூரியனை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இடைப்படும் மழையோ காடோ இல்லமோ பொய்கை யாரோ அடக்கனின் ஒளியாளாவ அமைந்தன என்ற பாரதிதாசன் கவிதை வரிகள் எதனை பற்றியதுன்னா, சூரியனை பற்றிய பாடல் வரிகள் தான். சரிங்களா? நிலவை எப்படி சொல்லலாம்? சரிங்களா? மதி என்றாலும் நிலா என்றாலும் ஒன்று தான். சரிங்களா? திங்களை திங்கள்னாலும் என்னதான், நிலா தான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று பாடியவர் யாருப்பா? இளங்கோவடிகள். இயற்கையை வாழ்ந்து தொடங்கப்பட்ட முதல் காப்பிய சிலப்பதிகாரம், அதில் முதல்ல எதை பாடியிருப்பாரு? திங்களைத்தான் பாடியிருப்பாரு. சரிங்களா? தமிழ் என்ற வார்த்தை முதல் முதல்ல எந்த நூலில் வருது? தொல்காப்பியத்தில் தான் வருது. தமிழன் கிளவியும் அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் தான் வருது. சரிங்களா? ஐம்பெரும் பூதங்களில் ஒன்று தான் நெருப்பு. சரிங்களா? 73. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்று வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று சொன்னவர் யாருன்னா, ஆபிரகாம் லிங்கன். சரிங்களா? நாம் படிக்காத புத்தகத்தை யார் வாங்கி வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து என்னுடைய சிறந்த நண்பன் என்று சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை வேண்டும் என்று சொன்னவர் யார்? அறிஞர் அண்ணா. அண்ணாவத்தி சொல்கிற மோசம் ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. உடல் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்துச்சா, ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ சார் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் வாங்கினோடனே இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு வரேன், அப்போ அறுவை சிகிச்சை செய்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காப்புல. அந்த அளவுக்கு புத்தக பிரியராக இருந்திருப்பார். ஆசியாவிலே ஒரு தனியால் நூலகத்தை பெரிய நூலகத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தான், அம்பேத்கர் அப்படின்னு சொன்னவர் யாருப்பா? நேரு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. இரண்டாவது பெரிய நூலகம் தான் என்னது? அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எதுனா, தஞ்சை சரஸ்வதி நூலகம். சரிங்களா? அதே மாதிரி கீழ்த்திசை நூலகம். சரிங்களா? கீழ்த்திசை நூலகம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1869. இதே கன்னிமாறா நூலகம்னா 1896 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? கீழ்த்திசை நூலகம் 1869, கன்னிமாறா நூலகம் எப்படின்னா 1896 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. இந்த தஞ்சை சரஸ்வதி நூலகம் 1122 1122 தொடங்கப்பட்ட ஒரு நூலமாக சொல்லப்படுகிறது. ஆசியாவின் மிக பழமையான நூலமாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்து ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே எந்த ஆண்டு முதல் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினா, 1848. சரிங்களா? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்களா, சாவித்திரிபாய் பூலே. அவங்க வந்து பெண்களுக்கான பள்ளி எப்போ தொடங்கினா, 1848 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 75. தவறான பொருத்தம் எது? தொழிற்பெயர் விகுதிகள் தல் அல் அம் மை இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர் விகுதிகள். சாரிகை அத்து அற்று அம்மு இதெல்லாம் என்னது? சாரிகள். ஊம உறுப்புகள் போல விட காட்டில் மாதிரி இதெல்லாமே ஊம உறுப்புகள் தான். பெயரச்ச வினையச்ச விகிதிகள். சரிங்களா? பெயரச்ச விகிதிகள் என்ன அது பாரு, ஆ வரும். இது பெயரச்ச விகிதிகள். வினையச்ச விகிதிகள் என்ன வரும், உ ஈ வரும். உ ஈ வந்து பெயரச்ச வினையச்ச வினையச்ச விகிதிகள். பெயரச்ச விகிதிகள் ஆ வரும், வினையச்ச விகிதிகள் உ ஈ வரும். இந்த இல் வந்து அது எதிர்மறை இடைநிலை விகிதிகள். இல் அல் ஆ எதிர்மறை இடைநிலை விகிதி வந்து இல் அல் ஆ. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துங்கன்னா போட்டிருக்காங்க, பேரச்ச வினையச்ச விதிகளை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை இருந்தாலும் என்னதான், தப்புனா தப்பு தான், தப்பு தான். அப்போ பேரச்ச வினைகள்ன்றா என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் பேரச்சதுக்கு வந்து ஆ கொடுத்துட்டு ரெண்டாவது வினையச்ச விதிகள் ஊ ஈ கொடுத்துருந்தாங்களா, இந்த கூட்டு சரியா இருந்திருக்கேன். ஆ ஊ ஈ கொடுத்துட்டு இல் வேற கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கூட்டு என்னது, தவறான கூற்று. சரிங்களா? அடுத்து 76. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? எந்த நூல்னா, நம்ம மதுரை காஞ்சியில் தான் இடம்பெற்றிருக்கு. பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் எதுன்னா மதுரை காஞ்சி 782. அதில் மதுரையை பற்றி எந்த நூல் எத்தனை பாட்டு அப்படி சொல்கிறாங்க, 354 பாட்டு மதுரையை பற்றி சொல்லுது. இந்த மதுரை காஞ்சியை பாடியவர் யாருன்னா, மாங்குடி மருதனார். எந்த எங்கே பிறந்தவர், திருநெல்வேலியில் பிறந்தவர் தான் மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி. சரிங்களா? அங்கே முதுமொழி காஞ்சி யாருன்னா, கூடலூர் கிளார். காஞ்சி என்பது பொதுவாக நிலையாமை திணையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திணையாக, புறத்திணைகளை ஒரு திணையாக இருக்கிறது. சரிங்களா? ஆறு கிடந்தா. சரிங்களா? பட்டினப்பாளையம் என்ன பார்த்தோம், பூம்புகாரில் வந்து பொருள்கள் வந்து மலை போல குவிந்திருந்துச்சு. இங்கே ஆறு கிடந்த அகல் நெடும் தெருவில், தெருவு வந்து அவ்வளோ பெரிய தெருவு அப்படி மதுரையை பற்றி சொல்கிறது வந்து மதுரை காஞ்சி. அங்கே பொருள்கள் வந்து மலை போல குவிந்து கிடந்துச்சு, அதில் புளி சின்னத்தை குத்தி வச்சுருந்தாங்க என்று சொல்லக்கூடிய உள்ளதுன்னா எது பார்த்துருக்கான், பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 77. சிந்துப்பா என்பது ஓர் எதுகை பெற்ற இரண்டு அடிகள் அளவுத்து வருது. ஒரே ஓர் எதுகை, ஒரே அந்த அடியில் வந்து ஓர் எதுகை இருக்கு. எத்தனை அடி வரும்,
இரண்டு அடிகள் அளவொத்து வருவது. எதுப்பா? சிந்துப்பா. சரிங்களா? நாட்டுப்புற அடிகள் ஒன்று சிந்து. சரிங்களா? சிந்து பாட்டு. சரிங்களா? பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நானும் ஒரு சிந்து, காவடி சிந்து. சிந்து பாட்டு காவடியை பற்றிலாம் அருமையாக வந்து வைரமுத்து அந்த நாட்டுப்புற பாட்டு வடிவங்களை பாடியிருப்பார். பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தானறியேன், அந்த சிந்து பயிரெலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது கர்நாடக இசையாக இருந்தாலும் அதை நாட்டுப்புற பாடல் வடிவத்தில் அருமையாக வந்து இசை இளையராஜா இசையமைச்சிருப்பார். கே பாலச்சந்தர் இயக்கியிருப்பார். அதுக்கேற்றமான வரிகளெலாம் வைரமுத்து எழுதியிருப்பார். அப்போ சிந்து என்பது ஒரு நாட்டுப்புற வடிவம். அதே காவடி சிந்த தந்தையாக இருந்தால் அண்ணாமலையார், சிந்துக்கு தந்தையார்னா பாரதியார். அது ஓரெதுகை பெற்ற இரண்டடிகள் அளவுத்து வருது. ஓர் எதுகை பெற்ற இரண்டடிகள். எதுகை என்னன்னாப்பா? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஆனால் அளவு அது குறிலாக இருந்தால் குறிலாக இருக்கணும், நெடிலாக இருந்தால் நெடிலாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அது எதுகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 78 பொறுத்துக ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். சரிங்களா? ஒன்று பெற்றால் ஒளிமயம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன அது எண்ணிக்கையை சொல்லுது. அப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ கூடு. சரிங்களா? 2 கிலோ எடுக்கிறோம். அப்போ என்ன அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அரை லிட்டர் ஆகு. முகத்தல் அதுப்பா முகத்தல். 5 மீட்டர் வெட்டினா. நீட்டல் நீட்டு வெட்டுறது என்ன சொல்ல நீட்டல். சரிங்களா? 5. அப்போ 3, 4, 1, 2. சரியா? அப்போ ஆகு பெயர் எத்தனை வயப்படும்? 16 வயப்படும். ஒன்றை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை ஆகி வருவதுதான் என்னது ஆகு பெயர் என்று சொல்லுவோம். சரிங்களா? 79 சிற்பங்களை உருவமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? சிற்பங்களை உருவமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா 2 வகைகளாக பிரிக்கலாம். ஆனால் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். சிற்பங்களை உருவ அடிப்படையில் 2 வகைகளாகத்தான் பிரிக்கணும். சரிங்களா? அடுத்து 80 மெல்லின மிகுதல் கூட்டுகளில் எது தவறு? யகர ஈற்று சொற்கள் முன் வல்லின மெல்லின மிகும். வேற்றுநிலை மெய்மக்கத்தில் எரள வள முன் வல்லின மிகும் போட்டிருக்காங்க. இங்கே வள வராது. எரள மட்டும்தான் வேற்றுநிலை மெய்மக்கத்தில் எரள. இதில் 3ல மட்டும்தான் என்ன செய்யும் வல்லின மிகும். வாழால் என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. அப்போ இந்த ஒரு கூற்று மட்டும் வாழா மட்டும் தப்பு. அப்போ அதனால் 2வது கூற்றுனா அது தவறு. அதே மாதிரி பூ புலி போன்ற சொற்களின் முன் வல்லினம் மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். சரிங்களா? பூக்குட்டல் கொடி பூங்கொடி இங்கு வந்து மெல்லினம். சரிங்களா? பூக்கொடின்னு போடலாம், பூங்கொடின்னு போடலாம். உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன் மெல்லினமும் மிகும். மெல்லினமும் மிகும். ஆனால் வேற்றுநிலை மெய்மேக்கத்தில் நம்ம இடைநிலை எழுத்துக்களில் எது தான் வரும்? யா ழ மட்டும்தான் வரும். வாழ என்ன செய்யாது? வராது. அப்போ கூற்று வந்து என்ன இருப்போம்? இது மட்டும் தப்பு. சரிங்களா? அடுத்து 81 மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாம நிறைதாழ்ந்த பந்தர்க்கில் என்ற நாச்சியார் திருமொழி பாடல் எத்தான் எந்த திருமொழியில் இருக்குன்னா 2 பாடல் நம்மளுக்கு புத்தகத்தில் விட்டா அது 2 எத்தனாவது திருமொழியில் இருக்கான்? 6ஆம் திருமொழியில் இருக்கு. நாச்சியார் திருமொழி எழுதியவர் யார் இருப்பா? ஆண்டாள். அது நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாட்டு இருக்கு? 143 பாடல்கள் உள்ளன. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு புத்தகத்தில் 140ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பொதுவாக வந்து நம்ம பாடப்புத்தகத்திலெல்லாம் பார்த்தா 143 பாடல்கள் தான் எதில் இருக்கு? நாச்சியார் திருமொழியில் இருக்கு. சரிங்களா? அடுத்து 82 இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் எப்போது சரணடைந்தது? சரிங்களா? 2ஆம் உலகப் போர் நடந்துக்கும்போது சார் ஆங்கிலேய படை மலேயாவில் ஜப்பானியர் எப்போ 1942 பிப்ரவரி 15 அப்படி சரணடை ஆங்கிலேயர் சரணடைஞ்ச பிறகு தான் என்ன செய்வார்? மோகன் சிங் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவார். அதுக்கடுத்து அதனுடைய தலைமை பொறுப்பை யார் இருப்பா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஏற்படுத்தி இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்தி செல்வார். சரிங்களா? அது எப்போ சரணடைஞ்சாங்கன்னா 1942 பிப்ரவரி 15. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 83வது கேள்வி. மனநூல் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மனநூல், முக்தி நூல், காம நூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறதுன்னா சீவக சிந்தாமணி தான்ப்பா. தமிழின் முத்தமிழ் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யலதுன்னு பார்த்தோமாக்க அது சிலப்பதிகாரம். மணிமேகலை பொறுத்த வரைக்கும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வளையாபதி இயற்றியவர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது எல்லாமே என்னதான் என்ன நூல்கள் தான்ப்பா? 50 காப்பியங்கள். இந்த 4 நூல்களில் வேறுபட்ட நூல் அது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி இதில் வேறுபட்ட நூல் எதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது எதுப்பா? மணிமேகலை. சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, வளையாபதி இது எல்லாமே என்ன நூல்கள்ப்பா? சமண சமயத்தை சார்ந்த நூல்கள். மணிமேகலை மட்டும் என்ன நூல்? பௌத்த சமயத்தை சார்ந்த நூல்கள். எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம், கரெக்டாக அடிச்சுன்னு இந்த மனநூல் அடிக்கடி நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மனநூல் எதுனா ஏன்னா சிவகன் 8 பெண்களை திருமணம் முடித்திருப்பார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு போட்டியில் வந்து திருமணம் முடிச்சு அது திருமணம் முடித்ததுனால மனநூல் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, மனநூல். சரியா? அடுத்து 84 வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்ற கவிதை வரிகள் யாருடையது? அழகா அந்த ஓடை இந்த நதியை பற்றி அருமை யார் பாடியிருப்பா? வாணிதாசன் பாடியிருப்பார். பாரதிதாசனுக்கு பிறகு இயற்கையை எழிலுற பாடம் பிடித்து காட்டுவதில் வல்லவர் யாருன்னா வாணிதாசன் பாடியது தான் ஒரு அருமையானது. சரிங்களா? அதே மாதிரி இயற்கையை பற்றி அழகாக
பாரதிதாசன் பாடியிருப்பாரு. அழகின் சிரிப்பு என்ற நூலில் சிறப்பாக பாடியிருப்பாரு. சரிங்களா, வனதாசன் யாருடைய புனைப்பெயர்? கல்யாண்ஜியினுடைய புனைப்பெயர். கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் என்னன்னா கல்யாண சுந்தரம். சரிங்களா, கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ராச தண்டனை, கம்பர் அம்பிகாபதி. அம்பிகாபதி யாருப்பா? கம்பருடைய மகன். கம்பர் அம்பிகாபதியுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் ராச தண்டனை. அந்த ராச தண்டனை என்பது ஒரு நாடக நூல். சரிங்களா, ராச தண்டனை நாடக நூல். அதே மாதிரி பாரதிதாசன் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்த இறந்த நூல் நாடக நூல் தான். சரிங்களா, அடுத்து 85, என் உதிரம் உருவமானதே அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறுகுறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மலக பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு. நான் முத்துக்குமார் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு கவிஞர். யதார்த்தத்தையும் சங்க இலக்கியங்களையும் தன்னுடைய பாடல்களை வந்து எளிமையாக கொண்டு சென்று கடத்தியவர் யார்னா கவிஞர் நாமுத்துக்குமார் தான். எதிர்பாராத விதமாக வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டார். சரிங்களா, இறந்து விட்டார். ஆனால் அவருடைய பாடல்களில் வந்து அதிகமாக வந்து சிறப்பாக எழுதியிருப்பார். எல்லாவற்றையுமே எளிமையாக எழுதிட்டு போயிருந்த ஒரு மனிதன் தான். சரிங்களா, அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதம் அணிலாடும் ஒன்றில் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காப்புல. அதில் அம்மாவுக்கு, பெரியம்மா, சித்தி எல்லாருக்குமே வரிசை அந்த உறவுகளை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அணிலாடு முன்றில் நாமுத்துக்குமார். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி நிச்சயமாக படிங்க. ஒரு அருமையான ஒரு நூல். அதில் வந்து தன் மகனுக்கு எழுதிய கடிதம் தான் வந்து என்னது அந்த கடிதத்தில் சொல்லியிருப்பார். அந்த குழந்தை பிறந்த வந்து நர்ஸு வந்து அவங்க குழந்தைய கையில் கொடுக்குறாங்களாம். சரிங்களா, என் உதிரம் உருவமானதை, உதிரம் என்னப்பா ரத்தம், என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறுகுறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டேன் இருந்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன் மகனே அப்படின்னு மகனுக்கு அருமையாக சொல்லியிருப்பார். உதவி செய்யணும்னா யாத்தி கடை வாங்கி கூட உதவி செய்கிறா. நானும் உங்கள் தாத்தாவும் புத்தக காட்டில் தொலைந்து போனவர்கள். ஒரு மூட்டை புத்தகம் கிடைக்கும்னா எங்கள் அப்பா வந்து என்னையும் கூட விற்று போடுவாரா, அந்த அளவுக்கு புத்தக பிரியர் எங்கள் அப்பா அப்படின்னு மாதிரி தன்னுடைய மகனில் எந்தெந்த வகையெல்லாம் நம்பிக்கை கொடுக்க முடியும், எப்படிலாம் வாழணும்னு ஒரு அருமையாக சொன்ன ஒரு கடிதம் தான் வந்து மகனுக்கு, அப்பா மகனுக்கு எழுதிய அந்த கடிதம். சரிங்களா, ரைட்டு. நான் முத்துக்குமார் எழுதிய ஒரு அருமையான ஒன்று. சரிங்களா, சிற்பி பாலசுப்ரமணியம். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருப்பா? சிற்பி பாலசுப்ரமணியம். அக்னி சாட்சி நூல்களுக்காக, மொழிபெயர்ப்புக்காகவும், ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பார், சாகித்ய அகாடமி விருது 2002 வாங்கியிருப்பார். யாருப்பா? சிற்பி பாலசுப்ரமணியம். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நபர். சரிங்களா, அடுத்து 86, பிறவி இருளை துளைத்து சூழலின் இருளை வெறுத்து முகமுயர்த்தி என்ற பாடல் வரிகள் யாருடையது? நான் பிச்சைமூர்த்தி. ஒரு அருமையான தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல் இது. அடிக்கடி நீங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கணும். ஒரு பாக்கு மரம் இந்த பூமியை விட்டு எப்படி முட்டி மோதி எவ்வளவு வெளிவருது அப்படின்றத பற்றி, சூரிய ஒளி எவ்வளோ இருக்கோ அதை நோக்கி வளர்ந்து போயிட்டே இருக்கேன், அதுபோல் நீ வா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு அருமையான கவிதை யார் எழுதியிருப்பா? நான் பிச்சைமூர்த்தி எழுதியிருப்பார். சரிங்களா, கமுகுண்டானாப்பா பாக்கு. கமுகுண்டானாது என்ன மரம்? பாக்கு மரம், கமுகு. 87, அங்கையற்க நமே அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென புங்கருவி தூங்கு மலை பொதிய மலை என் மலையே. சரியா, என்று பாடியவர் யாருப்பா? குமரகுருபர். சரியா, பொதுவாக அம்மே அம்மே அப்படின்ற பாடிப்பு குற்றால குறவஞ்சியில் வரும். அதை பாடியவர் யாருனா திரிகுட ராசப்ப கவிராயர். இங்கே அங்கையற்கன் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென புங்கு தருவி தூங்கு மலை பொதிய மலை என் மலையே என்று பாடியவர் யார்னா குமரகுருபரர். நீதிநீதி விளக்கத்தை பாடியவர் யாருதாப்பா? குமரகுருபர் தான். மீனாட்சி அமைப்பிலே தமிழை பாடியவர் யார் தான்ப்பா? குமரகுருபரர் தான். அதே மாதிரி திரிகுட ராசப்ப கவிராயர். சரிங்களா, மேலகரம், திருநெல்வேலியில் மேலகரம் என்ற ஊரில் பிறந்தவர் தான் திரிகுட ராசப்ப கவிராயர். குற்றால மலையை பற்றி சொல்லக்கூடிய பதாக பாடியிருப்பார். முதல் குறவஞ்சி நூல். சரிங்களா, சிற்றிலக்கிய 96 வகையில் முதல் குறவஞ்சியை பாடியவர் யார்னா திரிகுட ராசப்ப கவிராயர். அதே மாதிரி திருப்புகழ், திருப்புகழ் பாடியவர் யாருப்பா? அருணகிரி நாதர். சரிங்களா, அடுத்து 88, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற கைக்கு யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமையாக கைக்கு வடிவ கதைகள். சரிங்களா, கைக்கு வகை மூன்று வரிகளில் தான் இருக்குது ஒரு கவிதை. முதல் இரண்டு வரிகள் ஒரு பொருளையும், மூன்றாவது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தையும் தரக்கூடியது தான் ஒரு கவிதை வடிவில் அமைக்கப்பட்டிருக்குதான். என்னது ஹைக்கூன்னுவாங்க. ஹைக்கூக்கு தமிழில் குறும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குறும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், அவ்வளோ மூங்கில் நிறையா இருக்குது இந்த காட்டில், எல்லா மூங்கிலும் என்ன செய்ய போகிறான், புல்லாங்குழல் உருவாகத்தப்ப, ஆனால் எந்த மூங்கில் புல்லாங்குழலாக இருக்க போகுது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அமுதன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு சலூன் கடிகாரத்தை போட, எதிர் சலூன் கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர் திசையில் கடிகாரங்கள் போயிருக்கேன். சரிங்களா, தனிமையில் ஒன்றோடொன்று முகம் பார்த்து கொண்டன, ஆளற்ற தனிமையில் ஒன்றோடொன்று முகம் பார்த்து கொண்டன சலூன் கடை கண்ணாடிகள் அப்படின்னு யார் எழுதியிருப்பா? அருமையா,
நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார், சரிங்களா? நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார், சரிங்களா? அதே மாதிரி யுகபாரதியின் தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு திரை இசை கலைஞர், எழுத்தாளர், சிறப்பானது ஒரு இடத்தை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒருத்தர் தான் யுகபாரதி. இப்போ இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் அவருடைய கண்ணம்மா கண்ணம்மா, சரிங்களா, எள்ளுவய பூக்களை போன்ற எல்லா பாடல்களிலும் அவரும் புராணங்களாக இருக்கட்டும் இலக்கியங்களாக இருக்கட்டும் அருமையாக கொண்டு வந்து சொல்லியிருப்பார், சரிங்களா? அதெல்லாம் அசுரன் படத்தில் எள்ளுவய பூக்களையெல்லாம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி கொண்டு வந்து இதில் வந்து அங்கே கம்பர் வந்து ராமன் முடிசூட போகிறமோச உளுந்து போட இடமில்லையே என்று பயன்படுத்துகிறாராம். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், கூட்டம் அதிகமாக இருந்துச்சாக்க எள்ளு போடக்கூட இடமில்லைன்னு சொல்லுவோம், ஆனால் கம்பர் வந்து அங்கே உளுந்து போட இடமில்லையேன்னு எழுதியிருக்காரான். ஏன் அப்படின்னு பார்த்தோமாக்க அங்கே வந்து என்ன செய்யுது, ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிறது. எள்ளு என்பது ஒரு கெட்ட நிகழ்வு ஈமக்காரியங்களுக்கு பயன்படுத்தியது. அங்கே முடிசூட போகிறதுனால உளுந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இங்கே வந்து தாய் வந்து தன் மகனை இழந்திருக்கா, அதனால நான் எள்ளு வய பூக்களை நான் எழுதுனேன் அப்படின்னு அருமையாக யுகபாரதி சொல்லியிருப்பார், சரிங்களா? அடுத்து 89, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் செனாக்கா. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களும் தாய்நாடு என்று நாம் கருதல் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா செனாக்கா. இந்த கூற்ற உலகத்துக்கு எப்பயே சொன்ன மொழி எந்த மொழி, நம்ம தாய்மொழி தான். எப்ப என்ன சொல்லியிருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சாதலும் புதுவதன்றே அப்படின்னு பாடியவர் யாருப்பா, கனியின் பூங்குன்றனார் பாடியிருப்பார். புராண நூற்று 400 பாடல்களில் ஒரே ஒரு பாடல் பாடியவர் தான் கனியின் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளி, எல்லா ஊர் எங்கள் ஊர், எல்லா ஊருக்காரன் எங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கனியின் பூங்குன்றனார். அந்த வாசம் எங்கே எழுதப்பட்டிருக்கு, ஐநா சபையில் எழுதப்பட்டுள்ளது, சரிங்களா? 90, பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலக உலகு புறப்பதுவே என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. பாரி பாரின்னு எல்லாரும் சொல்லிக்கிறீங்க, ஒரு ஒரு புனையார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாரியும் அண்டு அப்படின்ட்டு பாரி உயர்த்தி சொல்ற மாதிரி தாழ்த்துறது. அப்ப ஒருவரை புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வதுன்னா சொல்லுவான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவான். இதுல வந்து எந்த அணி பயின்று வந்ததுன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி பயின்று வந்திருக்கு, சரியா? விடுபட்ட இடத்திற்குரிய பொருத்தமான விலையை சரி சரி. டேஸ் இனம், மூன்று இனங்கள், துறை தாளிசை திருத்தம். வண்ணங்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னா வண்ணங்கள் 100 இருக்கு, சரியா? குரில், அகவலிசை, தூங்கிசை அப்படின்னு தமிழ் எத்தனை வண்ணங்கள் இருக்கு, 100 இருக்கு. குணங்கள் 10 குணங்கள் இருக்கு. வனப்பு எத்தனை, 8 வகை வனப்பு இருக்கு. இதெல்லாம் எந்த நூலில் சொல்லுதுன்னு சொன்னா தமிழ் விடுத்துவதில் சொல்லுது, சரிங்களா? அது 92, பொருத்துக, கால் வீசம், அரை வீசம், முக்கால் வீசம், மூன்று வீசம். இதெல்லாம் என்னப்பா, பண்டைய காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்தி அளவை பெயர்கள். கால் வீசம்னு என்னப்பா 1/64, அரை வீசம்னு எவ்வளோப்பா 1/32, சரிங்களா? அதே முக்கால் வீசம் எவ்வளவு 3/64, மூன்று வீசம் எவ்வளவு 3/16, சரிங்களா? அந்த அளவுக்கு கால்னா எவ்வளோ 1/4, அரைனா 1/2, அதனால் அடிச்சு கொடுத்தீங்களா அப்படியே ஆன்சர் வந்துடும். வேறு ஒன்றுமே இதெல்லாம் இல்லை, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லவே இல்லை, சரிங்களா? அப்போ ஆன்சர் 3, 2, 4, 1. 93, தமிழ் விடுத்தூது எத்தனை கன்னிகளை உடையது, எத்தனை கன்னிகளை உடையதுப்பா 268, சரிங்களா? பாட்டின் 2 அடிகளை என்ன சொல்லுவான், கன்னி என்று சொல்லுவான். எப்படி பூக்கள் தொடுக்கிறோமோ அது போல 2 அடி எதுகியால் பாடப்பட வகைக்கூடிய 2 அடிகளால் எதுகியால் பாடப்பட வகைக்கு பேர் தான் கன்னின்னு சொல்லுவோம். தமிழ் விடுத்துவதில் எத்தனை கண்ணி இருக்குன்னா 268 கன்னிகள் உள்ளன, சரிங்களா? அது 94, பொருத்துக, செந்நெல், சரிங்களா? செம்மை கூட்டல் நெல் என்ன தொகை, பண்பு தொகை. விரிமலர் என்னப்ப சொல்ற, விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர், வினைத்தொகை. தடவரை, தடவரைன்னு பெரிய மலை, வரைன்னா நாம மலைன்னு சொல்லுவேன், சரிங்களா? அப்போ உரிச்சொட்டு சொல்லு, ஆடுங்கிளை, சரிங்களா? ஆடுங்கிளை, சரிங்களா? அப்ப என்ன தொடர், இது பேரச்ச தொடர். ஆடுகிளைன்னா வினைத்தொகை சொல்லலாம், ஆடுங்கிளை, ஆடுகின்ற கிளை, ஆடிய கிளை அப்படி சொல்லலாம். ஆடுங்கிளை என்பது என்ன வருது, இந்த இடத்துல பேரச்ச தொடர்ல வருது, சரிங்களா? அப்ப ஆன்சர் 3, 4, 2, 1. 95, சேக்கிலார் எந்த மன்னனின் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தா, 2 குலோத்துங்க சோழனுடைய அவை தான். எந்த குலோத்துங்கப்பா, 2 குலோத்துங்க சோழனுடைய அவையில தான் யார் இருந்திருப்பா, சேக்கிலாரு அவையில வந்து சேக்கிலார் வந்து தலைமை அமைச்சராக இருந்திருப்பா, 2 குலோத்துங்க சோழன், சரிங்களா? அதே மாதிரி ஒட்டக்கூத்தருமே என்ன சொல்லுவாங்க, 2 குலோத்துங்க சோழன் சொல்லுவாங்க. ஜெயங்கொண்டார் 3 குலோத்துங்க சோழன் சொல்லுவாங்க. கம்பர் வந்து 3 குலோத்துங்க சோழன் என்று சொல்லுவாங்க, சரிங்களா? 96, மா விரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூ விரித்த புதும பொங்கிட என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, பெரிய புராணத்தில் அந்த காவிரி நாட்டு சிறப்பு சொல்லக்கூடியதுலாம், மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூ விரித்த புதுமது பொங்கிட என்ற வரிகள் என்னன்னா பெரிய புராணத்துல தான் இடம்பெற்றிருக்கோம். வாவி என்ன என்னப்பா, வாவி, வாவின்னு என்னது, பொய்கை. பனிலம், பனிலம் என்னப்பா, சங்கு.
பணியிலம் தான் அது சங்கு. சரியா? அதே மாதிரி குழல்கள், சங்க காலத்தில் வந்து சங்ககாலத்தில் வந்து குழல்கள் அதிகமான குழல்கள் எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்கப்பா. வெய்குழல், கொன்றை குழல், ஆய்குழல் அப்படின்னு குழல்கள், குழல்கள் குழலுவதும். புல்லாங்குழல், புல்லாங்குழல் எத்தனை ஓட்டம் இருக்குங்க? ஏழு ஓட்ட, ஏழு துளைகள் இருக்குது. எத்தனை துளைகள் இருக்கும்ப்பா? ஏழு துளைகள் இருக்குது. அந்த பல்வேறு வகையான குழல்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் அது சிலப்பதிகாரம். சரிங்க, எட்டாவது புத்தகத்திலே இருக்குது. பல்வேறு வகையான குழல்களை பற்றி சொல்லக்கூடியதுனா சிலப்பதிகாரம். சரிங்களா? 97. அன்பும் அறமும் இல்லாததே இன்றைய பெரிய பிரச்சனை என்று கூறியவர். இன்னைக்கு வாழ்க்கையில் மனிதனுக்கு அன்பும் இல்லை அறமும் இல்லை, அதே பெரிய பிரச்சனை என்று சொன்னவர் யாரு? அன்னை தெரசா. அன்னை தெரசா தான் அன்பும் அறமும் இல்லாத இன்றைய பெரிய, அன்பும் அறமும் இல்லாத இன்றைய பெரிய பிரச்சனை என்று சொல்லவர். அமைதிக்கான என்ன நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க இவங்க? அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருந்திருப்பாங்க. யூகோஸ்லேவியா நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவுக்கு வந்து இங்கே சிறப்பாக பணியாற்றிருப்பாங்க. அவங்க தான் அன்னை தெரசா. சரிங்களா? தொழுநோயாளிகளுக்காக ஒரு போராடிய ஒரு பொன்மணி, ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவங்களை காத்தவங்க யாருன்னா அன்னை தெரசா. சரிங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்றது? துன்பத்திற்கு துன்பம் கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்று சொன்னவர் யாரு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் அடிக்கடி ஏபிஜே அப்துல் கலாம் பயன்படுத்துகிற வார்த்தை துன்பத்திற்கு துன்பம் கொடு. சரிங்களா? அதேமாரி நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பாருப்பா? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார். சரிங்களா? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார்.